கமலா விமலான்னு பேரு. ரெண்டு பேரும் கூட பிறந்த அக்கா தங்கச்சி தான். ஒண்ணு நிர்மலா காலேஜில படிக்குது, ஒண்ணு சூப்பர் மார்க்கெட்ல வேலை செய்யுது. நம்பர் 21 எஸ் என் ரங்கப்பன் ஐடி தீதி. போதுங்களா, வேற ஏதாவது தகவல் வேணுங்களா? போதும் போதும், இதை வெளியே நீ யார்கிட்டயும் சொல்ல வேணாம். அடிக்கடி இந்த வீதி பக்கம் வரணும்டா, சில்லற ஏதாச்சும் வேணா கேட்டு வாங்க, கையகே காமிச்சு விட்டுறோம். சரிங்க. என்னடா அலங்காரம் எல்லாம் பலமா நடக்குது, ஏதாவது ப்ரோக்ராமா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, ஏகப்பட்ட படம் ரிலீஸ், என்னென்ன தேட்டர்ல என்னென்ன படம்னு பார்த்து வச்சிருக்கேன். நீ நேரா வீட்டுக்கு போயிட்டு வந்துரு, அதுக்குள்ள வெங்கடான வந்துருவான், மூணு பேர் ஏதாவது ஒரு ஷோக்கு போயிருவோம். சினிமாவா? சேச்சே, நேத்து சயின்ஸ் ஷோ, முதல் நேத்து சயின்ஸ் ஷோ, சினிமாலாம் வேணாடா, வேற ஏதாவது ப்ரோக்ராம் சொல். ஒண்ணு பண்ணு, சூப்பர் மார்க்கெட் போலாமா? டே, அதை விட ஒரு அருமையான ஐடியா. இன்னைக்கு வந்து உமன்ஸ் பாலிடெக்னிக்ல இன்னைக்கு சாயங்காலம் காலேஜ் டே, பக்கத்து வீட்டு பிள்ளை பிடிச்சி மூணு டிக்கெட் எடுத்து வச்சிருக்கேன், அமர்க்கலமா இருக்கும், கண்கொள்ளா காட்சி, அதுக்கு போலாமா? காலேஜுக்கா? ஐயோ அங்க வேணாடா, என்னோட அண்ணனுங்க அங்க வந்திருப்பானுங்க, அப்புறம் வீட்டுக்கு வந்து புத்தர் மாதிரி என்ன கருவானுங்க. உங்க அண்ணமா ரெண்டு பேர் தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, அப்புறம் பிள்ளை காலேஜ்ல அவங்களுக்கு என்ன வேலை? இருக்கவங்க எல்லாம் இணைஞ்சல் பண்ற மாதிரி. வேணாடா, எதுக்கு வெங்கடா வரட்டும், அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுப்போம். கொஞ்சிரு. என்னடா வெங்கடா வர்றான்னு நினைக்கிறேன், ஏன்னா அவன் சைக்கிள்ல தான், பெல்ல ஒண்ணு தவிர்த்து பாக்கி எல்லாமே சத்தம் போடும். என்ன வெங்கடனே, வேலையெல்லாம் முடிஞ்சு வந்துட்டாப்பல் இருக்கு? அஞ்சு மணியான சங்கு இருக்குல்ல? ஆமா, நம்ம ஊருக்கு பொருட்காட்சி வருது. நாங்கள எத்தனாம் தேதி? 26ஆம் தேதி நினைக்கிறேன். ஏன் ஸ்டால் வச்சு போட போறியா? ஆமாண்ணே, ஒரு ஸ்டால் போட்டு உங்க அழகான சைக்கிளை பொதுஜனங்க பார்வைக்கு வச்சா கொஞ்சம் சில்லற கிடைக்கும்ல? டே குருவா, உனக்கு ஏதோ ஒரு தொடர் நடவு சொல்லியாச்சு, இந்த குசும்பலாம் நம்ம கிட்ட வேண்டாம். நான் எப்ப ஒரே மாதிரி இருக்க மாட்டேன், கோவம் வந்து சாத்தாலும் சாத்தி போடுவான். அம்மா சரி சரி விடுங்க, கோச்சிக்காதீங்க. உங்க தாத்தா கூட இதே சைக்கிள் வச்சிருந்தாரு, உங்க அப்பாவும் இதே வச்சிருந்தாரு, நீங்களும் இதே சைக்கிள் தானே வச்சிருக்கீங்க. ஏய், ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு நீ உதவ வாங்க மாட்டா, டேய் பாத்துக்கண்ணா. உன்ன உனக்கு ஒரு குடு 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 எடுத்துக்கோ. சிரிப்பு என்ன இருக்கு? சிரிப்பு சிகரெட் வாங்குறது சிரிப்பா? ஏ நீங்களும் சிகரெட் வாங்குறது இல்லையா? இல்ல இல்ல, அதுக்கு சிரிக்கல. வெளிய குருவாவும் சைக்கிளை பார்த்து ஏதோ பொறுக்காச்சு இருக்காச்சுன்னு சொன்னானே, அதுக்குத்தான். ஆமாண்டா, எங்களுக்கு வசதி இல்ல, இருக்கிற வச்சுதான் காலம் பண்ண வேண்டியிருக்கு. இதுல கிண்டல் என்ன வேண்டியிருக்கு? கிண்டல் பின்னா பின்ன வேலை விட்டோன்னு வீட்டுக்கு கூட போகாம இவனை பார்க்க வரான் பாரு, அந்த திமிர்றா அவனுக்கு. சரி விடுறாடே, சும்மா ஏதோ விளையாடுக்கா சொன்னா அதுக்கா மூஞ்சி மூணு வச்சுட்டா போடுறா. இப்ப என்ன ப்ரோக்ராம் சொல்லு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நான் சினிமாக்கு போலாங்கிறான், வேண்டாங்கிறான், என்ன பண்ணலாம்? எனக்கு தெரியாது, எங்கேயோ போங்க, நான் வரல. டேய் உடனே மூஞ்ச மூணு வச்சுக்கவே, கொஞ்சம் சிரிடா. டேய் சொல்றாடே. சரிடா, காந்திபுரம் 3 நம்பர் வீதிக்கு போலாம். என்ன அங்க வீட்டுக்கு வீடு 15 வயசு 16 வயசு 17 வயசு, ஆஹா, அதாவது சாயங்காலம் 6 மணிக்கு வாச தெளிச்சு கோலம் போடுறதுக்கு அப்படி வாசப்பட்டு இறங்கி வரும்பாரு. அந்த அழகு இருக்குதே, கண்கொள்ளா காட்சிடா. அடா 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 அடா, இங்க பாக்குறதா அங்க பாக்குறதா, இத பாக்குறதா அத பாக்குறதா? எனக்கு மட்டும் வீடு இந்த ஏரியாவில இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அட, வீடு இங்க இல்லாட்டி போகுது, இங்க இருக்கிற யாரோ ஒரு பொண்ணோட அண்ணன் நமக்கு தோஸ்தா இருந்திருந்தா அவன் ஒருத்தனை வச்சு எல்லா பிள்ளைகளையும் சுத்தி இருக்கலாமே. சரி சரி, சும்மா பேசுனா பத்தாது பிரதர். ஒவ்வொரு வீட்லயும் போய் நின்னு ஒவ்வொரு பொண்ணுகிட்டையும் ரெண்டு ஒரு வார்த்தை பேசிட்டு போறோம். என்ன வேண்டாண்டா, இது காந்திபுரம் ஏரியா, ரவுடிங்க ஏரியா, கொஞ்சம் ஏமாந்த முதல்ல டின்னு கட்டி விட்டுருவானுங்க, அழகா பாப்போம், பேசாம போயிடுவோம். இவன் ஒரு தொடர் நீங்கடா, ஏன்னா பேசுதானா போய் கண்ணே மணியே முத்தேனா பேச போறான், அழகா போய் நின்று பேசுவோம். அவங்க எல்லாம் நம்மள பார்த்து ஐயோ பாவம், அப்பாவீங்க, உலகம் தெரியாதவங்க, இன்னசென்ட் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு செட்டப்பா பேசுவோம், புரியுதா? என்னடா முதல்ல நீ போய் பேசுறியா? ஓகே, இந்த 14 நம்பர் வீட்டுல அருமையான கேள்வி இருக்குது, என்ன பேசணும் ஏது பேசணும் ஐடியா பண்ணி வச்சுட்டேன். இந்த பாரு, நீ இவங்கிட்ட முதலே சொல்லி வச்சிரு, அங்க வந்து கெக்கேன்னு சிரிச்சா அப்புறம் காரியம் கேட்டு போயிடும். டே கூஸ்கொயாடு, அங்க வந்து ஏதாவது சிரிச்சு கிரிச்சு எங்கிட்ட அடி வாங்காத, இவன் எப்படி ஆக்ட் பண்ணானோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. என்ன நட தெரியாதா? அப்பா கூப்பிடுறேன், ஓடிலண்டா தைரியமா, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்.
அப்படி யாரும் இல்லப்பா, ஜானகிராமன் ஒத்துக்காரு, அவர் நான் தான் சார். இது பதினாலு நம்பர் விடுதான சார்? ஆமா, காந்தி ஒன்று தானே சார்? ஆமா சார், இதே இதே விடுதான் சார். வக்கீல் சீதாராம கூட கேசிசிமா வர சொல்லி விசிட்டிங் கார்டு கூட எங்கடா அந்த விசிட்டிங் கார்டு விசிட்டிங் கார்டு கூட கொடுத்திருந்தாரு சார். பதினாலாம் நம்பர் சரி, காந்திபுரம் சரி, எந்த வீதி? ரெண்டாம் நம்பர் தான் சார். இது மூணாம் நம்பர் வீதிப்பா. ஏடா உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்குதா? அட்ரஸ் கொடுத்தா ஒழுங்கா வச்சுக்க முடியல? அட்ரஸ் கொடுத்து ஒழுங்கா வச்சு விடுங்கப்பா. அதுக்கு இல்ல சார், உங்க டைத்தை ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டோம். பரவாயில்ல. ஆமா, இந்த ரெண்டாம் நம்பர் வீதிக்கு எப்படி போகணும்? இப்படி நேரா போய் சோத்தாங்கை பக்கம் திரும்பினா தீச்சாங்கையில ஒரு மளிகை கடை இருக்கு, அது பக்கத்துலதான் ரெண்டாம் நம்பர் வீதி. மளிகை கடை சிறுசுங்களா பெருசுங்களா? ஏதோ சுமாரான கடைப்பா. சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல. அப்ப நீங்க போங்க, போங்க, ஓரமா போங்க. பாத்து பாத்து பாத்து. அடே அப்பா, வெங்கடா உன்னை என்னமோ நினைச்சா, கொஞ்சம் ஏமாந்து அடி வாங்கி முடிச்சிருப்பா. டே, இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணடா. லவ் பண்றதுக்கு தனி டாக்டிக்ஸ் வேணும். கண்ணால என்ன பார்த்தா? அம்மாடி சின்ன பாப்பா, ரெண்டு கண்ணால என்ன பார்த்தா? அவ கல்யாணம் தானே கட்டி இருந்தா, பிள்ள அஞ்சாறு தானே பெத்தும் இருந்தா, அட ஆளாலும் உடம்பு. ஐயோ 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 ஐயோ, அம்மாடி சின்ன பாப்பா, ரெண்டு கண்ணால என்ன பார்த்தா? வணக்கங்க. வணக்கங்க. என்ன? நாங்க தான் ஸ்டூடெண்ட்ஸ், பாபநாயக்கம் பாளையத்துல இருந்து வரோம். பாபநாயக்கம் பாளையத்துல ஒரு கோயில் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த கொக்கு டேய் சொல்லுங்கடா. முத்துமாரியம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குங்க, அதுக்கு 14வது ஆண்டு விழா கொண்டாட போறோம். அது கொஞ்சம் சிறப்பா செய்யலான்ட்டு டொனேஷனுக்காக வந்தங்க. ஆமா, தினம் 1000 பேர் டொனேஷன் டொனேஷன் வருவீங்க, கடைசியில வாங்கி பாக்கெட்ல போட்டுட்டு போயிடுவீங்க. நாங்கெல்லாம் அப்படி செய்ய மாட்டோங்க, நாங்கெல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட். எங்களை பத்தி தெரியாது உங்களுக்கு. நீ நாலு பேர்த்து விசாரிச்சு பாருங்க, ரொம்ப தங்கமான பசங்க. இவன் வெங்கிட்டு, நான் பழனிசாமி, இவன் வந்து ராஜேந்திரன், ரொம்ப அடக்கமான பசங்க. டொனேஷன் கொஞ்சம் இருங்க. பாட்டி பாட்டி, என்னமோ கேக்குறாங்க பாரு. வணக்கம் பாட்டி. வணக்கம். வணக்கம். யாருப்பா? பாபநாயக்கம் பாளையத்துல கோயில் திருவிழா கொண்டாடுறோம் பாட்டி, அதுக்கு டொனேஷன் வேணும். இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு பக்தி இருக்கிறது ஆச்சரியமா இருக்குது. இந்த காலத்துல பெரியவங்க எங்க சாமி கும்பிடுறாங்க? எங்களை மாதிரி சின்ன பசங்க தானே கும்பிடுறாங்க. கலிகாலம் பாருங்க, எல்லாமே மாறி போச்சு. இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? ஏதோ உங்க பிரியம் போல ஒன்னோ ரெண்டோ மூணோ சௌரியமானது கொடுங்க. ஐயோ பாவம், வெயில்ல இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க. ஆளுக்கு ஒன்னோ ரெண்டோ எடுத்துங்க. இந்தாங்கப்பா, பாதி உண்டியல்ல போடுங்க, பாதி காசு சாப்பிடுங்க. சரி, இத குடுறா. பேனா கொடுத்தீங்கன்னா ரசீது எல்லாம் ஒண்ணு வேண்டாம். ரசீது எல்லாம் ஒண்ணு வேண்டாம் தம்பி. நீங்க எல்லாத்தையும் உண்டியல்ல போட்டா ரசீது வாங்கணும். பாதி தானே போட போறீங்க. சரி, அப்ப போயிட்டு வாங்க. ஐயோ ஐயோ ஐயோ, கம்மாடி சின்ன பாப்பா. பாப்பா
எப்படியோ 3 ரூபாய் கிடைச்சிருக்கு. டீ சாப்பிடல சும்மா இருடே, இவன் என்ன நேரம் சாப்பிடலாம் இருப்பான். அந்த வீட்டுல பேசும்போது கை காலம் விட விளங்குது, எங்க மாட்டிக்குமோ எனக்கு அலர்ஜி ஆயிருச்சு. எப்படி பையன்? ஆமாண்டா, நீ வாய் பேசுறதுக்கு என்ன, நீ போய் பேசி பாக்கலாம். ஆமா, எங்களை சிப்பிட்டு போட்டு நீ சும்மா இருக்கிய. இந்த பாரு, இந்த கதையெல்லாம் வேண்டாம். அது பாரு, அங்க ரைட் சைட்ல 3வது வீட்டு ஒரு பொண்ணு இருக்கா பாரு, அவ கூட நீ பேசுற. டேய், அத கண்ணிலேயே பாக்க முடியல, போயும் போய் அதுகிட்ட போய் பேச சொல்றீங்களா? இந்த கதையெல்லாம் வேண்டாம், நீ போய் பேசு. டேய், கண்டிப்பா நீ போய் பேசணும், அதுவும் தனியா பேசணும். போடா, போய் பேசுற. போடா. சரி இரு, போறேன். ஏதாவது அடி உடுக்கிற மாதிரி ஆபத்தான சீக்வன்ஸ் இருந்ததுன்னா உடனே ஓடி வந்து காப்பாத்துங்க. என்ன, போ போ. புத்தகம் படிக்கிறீங்களா? என்ன புத்தகம்? அப்பா, அம்மா, பாட்டி, ஐயோ, டேய், அடி வந்து உடனே தங்கச்சி. தங்கச்சியா? யார் யா தங்கச்சி? உள்ள போச்சு தங்கச்சி. தங்கச்சியா? ஆடி பெருக்கண்ணிக்கு குளிக்க போச்சுங்க. ஆத்துல குளிக்க போன என் தங்கச்சி ஆத்தோட போயிருச்சுங்க. நம்ம பொண்ணு அவர் தங்கச்சி போல இருக்குமாங்க. என்ன இருந்தாலும் பாசம் விட்டு போகுங்களா? உங்க பொண்ணு மாதிரியே இருக்குங்க என் தங்கச்சியோ. அதான் உங்க பொண்ண பார்த்த உடனே என் தங்கச்சி, என் தங்கச்சி ஞாபகம். ஐயோ தம்பி, ஐயோ என் தங்கச்சி. அவன் தங்கச்சி போனதுக்கு அப்புறம் ரோட்ல யாராவது பொண்ணுங்களை பார்த்தா அவன் தங்கச்சி மாதிரி இருந்தா உடனே அழக ஆரம்பிச்சிருவாங்க. கூட்டிட்டு போப்பா. வாடா வாடா, போலாம். கூட்டிட்டு போப்பா. இருங்கடா டேய் சார், ஒரே ஒரு தடவை என் தங்கச்சியை பாத்துக்கிற, கொஞ்சம் வர சொல்லுங்க சார். கூப்பிடு கூப்பிடு. ஜானகி, மாமா. ஜானகி, மாமா. சீக்கிரம் மாமா. நீங்களும் இன்னொரு தடவை பாத்துக்கோங்க. அழகப்பா, அழகாத தங்கச்சி, தங்கச்சி. ஐயோ தங்கச்சி. அப்பனே, விநாயகா, முப்பாத்தம்மனே, இறைவா, எல்லாம் நினைச்சப்பா. இறைவா, இறைவா, கவனி, நினைச்சப்பா. நீங்க ரெண்டு பேரும் அந்த கடையில ஓரமா நின்னு ஒரு தம் அடிச்சுட்டுங்க, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். டேய், உன்னை பார்த்தா சிரிக்குது, என்ன பார்த்துதான் சிரிக்குது, இருங்க வரேன். டேய் வாடா, இந்த அனுபவத்தை கொஞ்சமா அறிய வேண்டாமாடா. ஒரு பொண்ணு யார பார்த்து சிரிக்கிறான் தெரிய வேண்டாம், என்ன பார்த்து சிரிக்கிறான். நீங்க அப்படி ஓரமா நில்லுங்க, நான் போய் பேசிட்டு வரேன். டேய், என்ன என்ன, நீ பாட்டுல போயிட்டு இருக்கிற. 3 பேருமே போவோம், அந்த புள்ள கிட்ட கேப்ப யார பார்த்து சிரிச்சான்னு ஃபைனல் பண்ணிட்டு ரெண்டு பேரும் ஒதுக்கிவோம். புரியுதா? ஓகே, நல்ல. அண்ணன்கள் போலவே
அடவர் கண்கள் அங்கங்க மேயுது பூந்தோட்டமே அடி மாந்தோட்டமே உங்க அப்பாவை நினைச்சா ஐயோ 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 அம்மாடி சின்ன பாப்பா ரெண்டு கண்ணால என்ன பார்த்தா அவ கல்யாணம் தானே கட்டி இருந்தா பிள்ளை அஞ்சாறு தானே வெத்தம் இருந்தா பல ஆனாலும் உடம்பு ஐயோ 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 அம்மாடி சின்ன பாப்பா ரெண்டு கண்ணால என்ன பார்த்தா இன்னொரு அப்பளம் வைமா பொரியல் பொரியல் கொஞ்சம் வை என்ன ஊருக மாங்கா ஊருக அது வை திங்கிறது விடுந்து உணர்ந்து போறாடா மத்த விஷயத்தை அந்த அறிவு இருக்கணும் ஆரம்பிச்சிட்டாரு நீ ஊரம் திறந்து திறந்து இதேதான் பாரு எங்க உங்களுக்கு நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் திங்கும் போது பக்கத்துல உட்காந்து திட்டாதீங்கன்னு பிள்ளைக்கு திங்கிற சொல் கூட உடம்புல ஒட்டாத போல இருக்கேன் ரெண்டு கழுத வயசாச்சு ஒரு வேலை வெட்டி போறானா அவனுக்கு வக்காலத்தை வாங்குற நீ இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊத்துமா போடுறேன் பாரு நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் அவன் என்ன கேட்டுட்டு இருக்கான் பாரு இப்ப அவனுக்கு என்ன வயசாயிடுச்சு பச்சை புள்ள தானே இப்ப இருந்தா அவன வேலைக்கு போக போன இருக்கா எப்படி அவன பச்சை புள்ளன்னு நீ நினைச்சிட்டு இருக்க நேத்து சந்து மனையில ஒரு பொண்ணோட பேசிட்டு இருக்கான் முந்தா நாள் தியேட்டர் வாசல ஒரு பொண்ணோட பேசிட்டு இருந்தான் அட நீங்க வேற அவனுக்கு அந்த விவரம் எல்லாம் தெரியாதுங்க ஏதோ அக்கா தங்கச்சி மாதிரி யதார்த்தமா பழகிருப்பான் எல்லாத்தையும் உங்களை வேற நினைச்சுக்கிட்ட எப்படி அப்பா உப்பு கம்மியா இருக்க மாதிரி குழம்பு கொண்டு கொஞ்சம் போடவா போட்டுக்கண்டா போட்டுக்கிறேன் இவனை பத்தி உனக்கு தெரியாது என்னைக்காவது ஒரு நாளைக்கு இல்லாட்ட ஒரு நாளைக்கு நாலஞ்சு பேர் வயிற்று நப்பிட்டு வாசல் வந்து நிக்க போறாளுங்க அப்படி யாராவது வந்தா நீ விசாரிச்சு பாருமா சத்தியமே என் பேர் சொல்ல மாட்டாங்க அப்பா பேர் தான் சொல்லுவாங்க இருங்க பாத்து போங்க மாப்பிள்ள வெயிட் தாங்க விழுந்துட போறீங்க போங்க என்னத்த நீ எல்லாம் இந்தி பண்ணிட்டாய் ஏமா என்ன எப்படி இந்த ஆளு ரெண்டு பிள்ளைங்கள பத்தி என்ன போமா அந்த விஷயத்துல எங்க வீட்டுக்கார கரெக்டா தான் பாரு அந்த ஒரு விஷயத்திலேயாவது கரெக்டா இருக்கிறானே அது வரைக்கும் போதும் என்னடா அஞ்சு மணி வரைக்கும் காலேஜ்ல இருந்துட்டு வர இன்னைக்கு ஒழுங்கா பாடம் படிச்சியா ஒண்ணு இல்லடா இன்னைக்கு கிளாஸ் எடுத்தது பூரா லேடிஸ் கிளாஸ்ல கார்டா பண்ணிட்டு ஜாலியா அப்படியே உட்காந்துட்டேன் இல்ல எழுத்து வீட்டுக்கு புதுசா ஒருத்தர் குடித்தனம் வந்திருக்காங்க அதுல ஒரு 16-17 வயசுல ஒரு சின்ன கிளி இருக்கும் போல இருக்கு அதான் காலில இருந்து பாத்துட்டு இருக்கேன் கண்ணே சிக்க மாட்டேங்குது நீ கூலிங் கிளாஸ் போட்டிருக்கும் போதே எனக்கு டவுட்ரா நல்ல கிளியா நீ பாத்தியா மாப்பிள்ள இந்தாங்க இங்க விடாதீங்க உள்ள போங்க என்னடா எழுத்து வீட்டையே பாத்துட்டு இருக்கீங்க புதுசா குடி வந்திருக்காங்களே பொண்ணா வச்சிருக்கா எப்படி அவளை கரெக்டா சொல்ற இல்லன்னா எந்த பார்வை பார்க்க மாட்டீங்களே என்ன வீட்டுக்குள்ள போவோம் அங்கிருந்து ஜன்னல் வழியா பார்த்தா நல்லா அங்க நடக்கிறதெல்லாம் தெரியுதா கரெக்டா கரெக்டா வரைக்கும் நமக்கு இந்த ஐடியா வரல பாத்தியா வா 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 நட நட பறக்காத ரெடே சரியாவே தெரியல இதுல எல்லாம் ரொம்ப வைக்கியானமா இருப்பான் ராஜேந்திரா பழனிசாமி ரொம்ப கொடுத்து வச்சவன்டா ஃபிகர் மட்டும் நல்லா இருந்தா போதும் வேலை பெட்டி வேற இல்லையாச்சா ஜன்னட்டே எப்பவும் உட்காந்துக்குவான் போதுண்டா நீ ரொம்ப யோகிய மாதிரி பேசாத ஆள் மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கட்டும் நீ வேலைக்கு போறது விட்டுற போற இவன் காலேஜுக்கு போறது விட்டுற போறான் விவசாய கட்ட வண்டிக்காரனா இருப்பான் போல் இருக்கு நேரங்களும் கிடையாதா எனக்கு வர எரிச்சல் கவனம் பதட்டப்படாத எப்படி இருந்தாலும் நான் பார்க்கத்தான் போறோம் கொஞ்சம் லேட் ஆகுது அவ்வளவுதான் ஆனா லேட் ஆன ஒண்ணு தெரியுமோ எப்படி இருந்தாலும் ஃபிகர் நல்ல ஃபிகரா தான் இருக்கும் டேடி வந்துருச்சு ம்ம்
என்ன புலப்படாது காலில இருந்து இப்படியே உட்காந்துட்டு போய் ஏதாவது காஃபியா சாப்பிட்டு வருவோமா? காஃபி என்னடா காஃபி? காலில இருந்து உட்காந்துருக்க நான் ஆளை பாக்கல. காஃபி ஆமா காஃபி. ஏண்டா நான் நீ மாதிரி போயிட்டு வரலாமா? ஆளை பார்க்காம நான் வரமாட்டேன். எப்ப வர்றது எப்ப நாம பாக்குறது? பாப்போம் பாப்போம். வந்துருச்சு வீட்டுக்குள்ளது. கடைசியில பேரு என்னடானா என் பிள்ளையோட சேர்ந்ததா நீங்க ரெண்டு பேரும் கட்டுப்பட்டு ஊர்ல எல்லாம் சொல்றாங்க. இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்து பாருங்க, அப்புறம் தெரியும். ஏண்டா அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாது எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? நான் வீட்டுலதாமா படுத்து கிடந்தேன், அவங்கதான் வந்து இங்க சேர்ந்தாங்க. பாத்தீங்களா? கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன டெய்லி ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு டிசைன் டிசைனா வர்றான். ஒருவேளை ஏத்து விட்டு பொண்ணு இவனை பார்த்து லவ் பண்ணிட்டா இவனை எப்படியாவது நம்ம வீட்டுக்கு வராம கட் பண்ணணும். என்னடா நேரத்திலே எந்திரிச்சிட்ட? ஆமா தூக்கம் வரல, அதான் எந்திரிச்சிட்டேன். நீ காலேஜ் போல? ஃபர்ஸ்ட் பீரியட் மேக்ஸ் ஒரே ரம்பன்டா அறுப்பாங்க. பத்து மணிக்கு மேல போலான்னு வந்துட்டேன். சரி சரி, ஏங்க நின்றுட்டு நட உள்ள போய் ஜன்னல் கிட்ட உட்காருவோம். இல்ல என்ன ஒரு இடத்துல வேலைக்கு வர சொல்லிக்கிறாங்க, அங்க போகணும். என்னடா இது புதுசா நீங்க வேலைக்கு போறீங்க? ஆமா எத்தனை நாளைக்கு சும்மாவே சுத்திட்டு இருக்கிறது? நீ காலேஜுக்கு போற, கங்கரா வேலைக்கு போற, நான் மட்டும் சும்மாவே சுத்திட்டு இருந்தா வீட்டை திட்ட மாட்டாங்க? ஏதோ இப்பவாவது புத்தி வந்தது. சரி சரி சாவி கொடு, நான் போய் உள்ள உட்காந்துட்டு இருக்கேன். போகும்போது பூட்டி சாவிய பக்கத்து வீட்டுல கொடுத்துட்டு போறேன். தப்பா நினைச்சுக்காத ராஜேந்திரா, நான் சாவியை கொடுத்தா நீ சும்மா இருக்க மாட்டேன். ஜன்னல் கிட்ட உட்காந்து எடுத்து விட்டு பிள்ளைய கலாட்டா பண்ணுவேன். அவங்க ஏதாவது எங்க வீட்டுல ரிப்போர்ட் பண்ணா அது குடியிருக்க இடத்துல அவ்வளவு நல்லா இருக்காது. சாரி. என்னடா திடீர்னு புத்தராயிட்டேன்? இதே வீதியில இதுக்கு முன்னாடி நாம எத்தனை பேர்த்த கலாட்டா பண்ணிருக்கோம். அப்பெல்லாம் பேசாம இருந்துட்டு இப்ப நம்ம புதுசா காரணம் சொல்றிய, என்னடா விஷயம்? அதுக்கு வித்தியாசம் இல்லையா? இது நேரம் எடுத்து விட. நீ பாட்டு கலாட்டா பண்ணி எங்க அப்பாட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணா நீ பதில் சொல்லுங்க, நான் பதில் சொல்றதா? டே என்னமோ உங்க அப்பாவை கண்டா பயந்துக்கிற மாதிரி இப்ப சாவி தரப்போறியா இல்லையா? இல்லடா என்னால முடியாது, மன்னிச்சிரு. என்னடா ரெண்டு ஒரு உருன்னு இருக்கீங்க, என்ன பிரச்சனை சொல்றா? என்ன டே சார், திடீர்னு மகாத்மா ஆயிட்டாரா? இத்தனை நாளா சாவி கொடுத்துட்டு இருந்தா, இன்னைக்கு கேட்டா தர மாட்டேங்கிறான். என் மேல நம்பிக்கை இல்லையா? என்னடா அப்படியா சொன்னேன்? டேய் நீயே கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாரு. இவன் பாட்டு ஜெனல் கிட்ட உட்காந்து எடுத்து விட்டு பிள்ளை ஏதாவது கரண்டா பண்ணி அவன் வந்து ரிப்போர்ட் பண்ண என்ன ஆகுறது? உன் வீடு இப்படி இருந்தா நீ இந்த மாதிரி ஒத்துக்கியாடா? எதிர்விட்டு பொண்ணு நிச்சயமா பழனிசாமி லவ் பண்ண போறதில்ல. ஏன்னா அவன் வேலை வெட்டி இல்லாதவன். ஆனா ராஜேந்திரன் ஸ்கூட்டர்லாம் வச்சிருக்கான். ஒருவேளை அந்த பொண்ணு அதை பார்த்து மயங்கிட்டா? எதுக்கும் ராஜேந்திரன் இந்த வீட்டுக்குள்ள வராம இருக்கிறது தான் நமக்கு நல்லது. டேய் ராஜேந்திரா, அவன் நிலைமையில நீ இருந்து கொஞ்சம் யோசனை நினைப்பாரு. அவன் சரி நியாயம் உனக்கே தெரியும். அவனை ஏன்னா வீணா சங்கடப்படுற, பேசாம காலேஜுக்கு போட. அது சரி, ரெண்டு பேரும் கவுண்டருங்க. அப்ப என்ன எனத்தோடு தானே சேரும்? டேய் நான் உனக்கு ஏற்கனவே பல தடவை சொல்லிக்கிறேன், என்ன பத்தி எது பேசினாலும் தாங்கிக்கவே. அனாவசியமே ஜாதி எழுத்தினா அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். டேய் டேய் சும்மா சொல்லுடா, அதுக்கு போய் கோச்சுக்கிறேன். எனக்கு மத்தியானத்துக்கு மேல காலேஜ் லீவு, ஒரு மணிக்கெல்லாம் வந்துருவேன். எங்கேயும் போயிடாத, வீட்லயே இருந்து நான் வரேன். டேய் எனக்கு கூட மத்தியானம் லீவுடா, ஒரு மணிக்கு தாண்டு வந்துறேன்.
வீட்ல யாரு எங்க மேடம் என்ன வரதா வரண்டா டேய் நீ வேலைக்கு போணும்னு சொன்னல இல்ல அது எனக்கு அரை மணி நேரம் டைம் இருக்கு நான் நடந்து போய்க்கிறேன் நீ போ பா நீ காலேஜ் போ வாடா உன்னடா இல்ல நான் நடந்து போய்க்கிறேன் நீ போடா வாடா டேய் இங்க நடந்து நின்னு இந்த கம்பெனி தான் வேலை கொடுத்து கிளம்பிட்டியா ஆமா எக்ஸாம் வருதுல்ல ஒழுங்க பார்த்து படி என்னடா ஆள் இல்லையா அதான் கிளம்பிட்டியா ஆமாண்டா எங்கயோ சினிமாக்கு போயிருக்கானா சினிமாக்கா என்னடா இது வாழ்க்கையில அவங்க கூட 10 வருஷம் பழகிட்டு இருக்கோம் ஒரு நாள் கூட நம்மளை விட்டு சினிமாக்கு போனது இல்ல இன்னைக்கு மட்டும் எப் எங்கம்மா ராஜா தேட்டர் சினிமா பார்க்க போயிருக்கான் என்ன பிரதர் ராஜா தியேட்டருக்கு படம் பார்க்க போயிருந்தீங்களாமே என்ன படம் தெரியாதுங்களா எதிர் வீட்டு ஜன்னல் நல்ல படம் நல்ல படம் படத்துல ஹீரோ ஹீரோயின் யார் பிரதர் ஹீரோ நம்ம பழனிசாமி சாரு ஹீரோயினை எடுத்து விட்டு இண்டிபெண்டன்ட் பொண்ணு ஓஹோ என்னங்க நான் சொன்ன சரிதானே லவ் ஸ்டோரியோ முழுக்க முழுக்க லவ் ஸ்டோரி அமர காதல் காவியம் படத்துல கிளைமேக்ஸ் என்ன பிரதர் நீங்க ரெண்டு பேரும் உதவாங்கிறது ஓஹோ எங்களை கை நீட்டு அடிக்கிறது காதல் வளர்ந்துருச்சா ஆமா நான் அந்த பொண்ணு லவ் பண்றேன் இப்ப அதுக்கு என்ன லவ் பண்றேன்னா ஓபனா சொல்ல வேண்டியதானடா அதுக்கு என்ன அந்த திருட்டு புத்தி அட நீ ஒண்ணு அவன் பர்சனாலிட்டி மேல அவனுக்கே நம்பிக்கை இல்ல எங்க அந்த பொண்ணு மயங்கி உன்ன லவ் பண்ணிடுவான்னு நினைச்சதாண்டா உன்ன கழட்டி விட பாக்குறான் ஆமா இவன் பெரிய மன்மத குஞ்சு இவனை பார்த்துன்னு அந்த பொண்ணு அப்படியே மயங்கி லவ் பண்ணிட போறான் சரிதான் போங்கடா சரிடா இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் நான் இதை சேலஞ்சா எடுத்துக்கிறேன் நான் அந்த பொண்ணை லவ் பண்ணி காட்டுறேன் இல்லையான்னு பாரு சரிடா உனக்கு சாமர்த்தியம் இருந்தா நீ பாரு எனக்கு சாமர்த்தியம் இருந்தா நான் பாக்குறேன் கிளம்புங்க ஓகே இனிலேருந்து நமக்குள்ள பேச்சுவார்த்தை வேண்டாம் நான் அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டா நீயா வந்து பேசு நீ லவ் பண்ணிட்டா நானா வந்து பேசுறேன் ஓகே வெங்கட் நீ தான் இதுக்கு நீதிபதி என்ன சொல்றேன் சாரி பிரதர் நீதிபதி ஆறளவுக்கு எனக்கு ஒண்ணு வயசாகல எங்களுக்கு இளம் ஊஞ்சலாடுது நான் இந்த போராவில குதிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன் வெங்கடா
உன் பர்சனாலிட்டிக்கு உனக்கு இப்படி ஒரு ஆசையா? சரி, நீ என்னமோ கொஞ்சம் கலரா இருக்கிற, அதுக்காக என்ன வேணாலும் பேசுங்க, அர்த்தம் இல்லடா. இத பார், ரஜினிகாந்த் காயிருக்கிறாங்க லவ் லெட்டர் வரதுனா எப்படி எப்படிங்கிறண்டா? அந்த ஆள் என் கலர் தான். ஆ, இனிமே நான் ரெண்டு பேத்து பேச போறதா இல்ல, கூடி சீக்கிரம் அந்த பொண்ணை நான் லவ் பண்ணி காமிக்க போறேன்டா. அதுக்கப்புறம் நீங்களா வந்து எங்க கூட பேச போறீங்க? என்ன வரட்டா? டேய் இல்லடா, சூதாட போனாலும் நியாயம் தர்ம வேணும். இவன் எதிர்விடு, அந்த பொண்ணு வீட்டுல நம்மளை பத்தி தப்பான பிரச்சனை பண்ணி வைக்க கூடாது, கொஞ்சம் சொல்லி வை. என்னடா கால் விழுந்துச்சா? எனக்கு என்னைக்குமே முதுகுல குத்துற பழக்கம் கிடையாது, நீங்க ரெண்டு பேரும் அதை செய்ய வந்தா போதும், வர்றேன். Come on.
கொஞ்சமாவது மனிதாபிமானம் இருக்காடா சொல்லுங்கடா. கேவலம் ஒரு குரங்கு பொம்மையை வரைஞ்சி வச்சு திருச்சியில இருந்து வந்த இந்தி பண்டிட்டு எழுதி வச்சிருக்கீங்களே, இது நியாயமா? இது தர்மமா? இது முறையா? மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்கடா. மாதாவை விட பிதாவை விட குருதாண்டா நமக்கு கண்கண்ட தெய்வம். அவர் நமக்கு கண்கள் மாதிரிடா, நம் வாழ்க்கைக்கு வழிகாட்டிடா. அவருக்கு இப்படி ஒரு கழகத்தை உண்டு பண்ணிட்டீங்களே என் மாணவ மணிகளே, இந்த மாதிரி பண்ணிட்டீங்களேடா, இந்த அவமானத்தை எப்படி நான் சகிப்பேன்? ஐயோ, நான் இனி என்ன செய்வேன்? இந்த கழகத்தை எப்படி போக்குவேன்? எப்படி போக்குவேன்? சாரி சார், எவனோ தெரியாம எழுதிட்டா சார், மன்னிச்சிருங்க சார். எனக்கு எல்லாம் தெரியும். காளான்களும் புல்லுருவிகளும் கோடாலி காம்புகளும் எல்லா கல்லூரிகளிலும் உண்டு. அவர்களை திருத்தவே முடியாது. பொறுமையோடு சகித்துக் கொள்ள வேண்டும். இது ஆசனுடைய தலைவிதி. மாணவர்களே, இந்த மணியான மாணவனை பாருங்கள். இவரை கண்டு திருந்துங்கள். வாழ்ந்தால் இவனை போல் வாழ வேண்டும், உயர்ந்தால் இவனை போல் உயர வேண்டும். இவன் உங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டி. சார், என் பேரு ராஜேந்திரன் சார். நல்ல பெயர், அழகான பெயர். போ, போய் உட்கார். நடக்கட்டும் நடக்கட்டும். ஒழுங்கா உன் தேக்கிற வேலையை பாராடி, ஊர்ல வேணும் உனக்கு என்னடா?
இல்லீங்களா? யாரு? பிஎஸ்ஜி ஆர்ட்ஸ் காலேஜ்ல ஹிந்தி ப்ரொஃபஸரா இருக்காரு மிஸ்டர் ஐசி கோவிந்த சாமி. அவர் வீடு தானே? என் ஃபாதர் தான். என்ன விஷயம்? இந்தியில கொஞ்சம் வீக்கு. உங்க ஃபாதர் கிட்ட டியூஷன் படிக்கலாம்னு வந்தேன். ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, பாத்ரூம்ல இருக்காரு. வந்து உட்காருங்க. வாங்க உட்காருங்க, இது வந்துருவாரு. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். குட் ஈவினிங். யாருப்பா? என்ன தெரியலீங்க? காலையில காலேஜ்ல கூட உங்க மாதிரியே ஒரு பையன் குரங்கு பொம்மை எல்லாம் போட்டு. ஓ, நம்ம ஏ குரூப் ஸ்டூடண்ட் இல்லையா? எனக்கு ஞாபகம் வருது. ஆமா, என்ன விஷயம் வந்த சொல்லுப்பா. நான் வந்து உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு சும்மா ஃபிராங்கா சொல்லுங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? டாடி, இவர் ஹிந்தியில ரொம்ப வீக்கா, உங்ககிட்ட டியூஷன் படிக்கலாம்னு வந்திருக்காரு. ஆமா சார். டியூஷனா? ஆச்சரியமா இருக்கே. இந்தாமா காபி கொண்டு வா, உட்காருப்பா. சிரம் வீக்கன் சொன்ன எப்படி? இப்ப இருக்க சிலபஸ் படியா இல்ல ஆரம்பத்துல இருந்து ஹிந்தியில தகராறா? எனக்கு ஹிந்தினா ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் மந்தம் தான் சார். தட்ஸ் ஆல் ரைட். இனிமே நீ அதை பத்தி கவலைப்பட அவசியம் இல்ல. எங்கிட்ட டியூஷன் படிச்ச நிறைய பேர் எனக்கு பலனங்கள லெக்சர்ஸா ப்ரொஃபசர்ஸா இருக்காங்க. ஓகே சார், அப்போ ஃபீஸ் எவ்வளவுன்னு சொன்னீங்கன்னா? இப்போ எனக்கு அட்வான்ஸ் எதுவும் தேவையில்லை. மந்த்லி 100 ரூபீஸ். எனக்கு என்னன்னு சொன்னா, ஆரம்பத்துல இருந்து ஒழுங்கா படிக்க வரணும், இடையில பிச்சுக்காம தான் சரி. சரி சார், நாளைக்கு சாயந்தரம் கரெக்டா 6 மணிக்கு நான் உங்க வீட்டுக்கு வந்துடுறேன். சார், நீங்க என் வீட்டுக்கு வர்றதை விட நான் உங்க வீட்டுக்கு வந்தா என்ன சார்? நோ நோ, நீ என் வீட்டுக்கு வர நல்லா இல்ல. ஏன்னா இங்க ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஏமாந்துட்டியாமா? ஐயோ சிச்சோ, ஏமாந்துட்டியா? நீயே உன் அட்ரஸ் சொல்லு, நானே அங்க வந்துடுறேன். 1/23 பாரதியார் ரோட், பிஎன் பாளையம் சார். பாரதியார் ரோடுனா விமன்ஸ் பாலிடெக்னிக் ஆப்போசிட்ல இருக்க அந்த ரோடு தானே? ஆமா சார். சார், அந்த வீதியில நாய்கள்லாம் ரொம்ப அதிகம், வந்து ஏதாவது கடிச்சு வச்சிருக்கு சார். நீ அதை பத்தி ஒன்றும் கவலைப்பட வேண்டியது இல்லை, நான் கண்டிப்பா நான் வந்துருவேன். அப்ப நான் வரேன் சார். இருப்பா, காஃபி வந்துருச்சு, சாப்பிட்டு போ. தேங்க்ஸ்ங்க. என்ன வெங்கடண்ண வீதியோட நின்னுகிட்டு இருக்கீங்க? பழனிசாமி வீட்டுக்கு போகல? கொஞ்ச நாளா பேச்சுவார்த்தை இல்ல. அட கஷ்ட காலமே, உங்களுக்குள்ள திடீர்னு என்னாச்சு? குடிக்கல, அவ்வளவுதான். ஆமா, பழனிசாமி வீட்டுக்கு ஏத்தாப்டி புதுசா குடி வந்திருக்காங்களே, அவங்க யாரு என்ன ஏதுங்கிற விவரம் தெரியுமா? அந்த ஆளு காலேஜ்ல ஏதோ ஹிந்தி வாத்தியாரா? அந்த வீட்டுல வயசு பொண்ணு ஒண்ணு இருக்குது. நம்ம ராஜேந்திரனும் பழனிசாமியும் அதனாலதான் அந்த வீட்டையே குட்டி போட்ட போன மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு ரெண்டு பேரும் எப்ப இப்படிதான்டா? அதனாலதான் அவன்கிட்ட நான் பே பாத்து பாத்து. ஏண்டா குருவா, இந்த ஆளும் கூட அந்த வீட்டுல இருக்காரு? ஆமாங்க, அந்த பொண்ணுக்கு தாத்தா தான் வேணும். இந்த ஆளு டெய்லி காலையில 5 மணிக்கும் சாயங்காலம் 6 மணிக்கும் வீதி வீதியா ஓடுறாரு. எங்க ஓடுறாரு, எதுக்கு ஓடுறாருன்னு ஒண்ணுமே புரியல. ஓஹோ, அப்போ டெய்லி காலையில 5 மணிக்கெல்லாம் அவர் ஓடுவார் இல்ல? அப்பனை விநாயகா, எப்படியாவது ஓடி வர கிழவன இதுக்கு ஒரு டமான் ஒழுக வச்சிரு. அந்த ஆள் கையால அடிபட்டு ஐயோ அம்மான்னு கத்துற போது நான் உடனே ஓடி வந்து அவனை காப்பாத்துற மாதிரி காப்பாத்தி அவன் காய்களுக்கு கட்டு போடுவேன். உடனே அந்த ஆளுக்கு மேல ஒரு நல்ல அபராயம் வந்துடும். இதையே சாக்கா வச்சு நானும் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு எப்படியா அந்த பொண்ணை லவ் பண்ணிடுவேன். தயவு செஞ்சு அவனை இதுக்குள்ள உழுவு வச்சிருப்பா. வாழ்க. என்ன சார் இப்படி விழுந்துட்டீங்க? நான் இல்லைன்னா பெண்ணா இருக்கும் சார். சார், 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 என்னது போனாலே காணோம். ஐயோ, ரொம்ப ஆழமா இருக்கும் போல் இருக்கு சார். என்னது, செத்துக்கிட்டு போயிட்டானா சார்?
வேலை வேலைக்கு தண்ட சொல் தின்னுட்டு ஊரை சுத்திட்டு அலையிறான். ஒரு வேற வீட்டுக்கு போறது கிடையாது. இவனுக்கு திருஷ்டி ஒரு கேடா. துப்புடா நகம் நோக்காரு. ஏண்டா டேய், ரேஷன் கடைக்கு போய் ரேஷன் கூட வாங்கிட்டு வரக்கூடாது. அது கூட நான் தான் செய்யணுமா? அந்த வெயில்ல போய் ஒரு மணி நேரம் கியூல யாரு நிப்பா? நீயே போயிட்டு வா. வெயில் என்ன கரைஞ்சா போயிடுவா? பெரிய கலெக்டர் புள்ள, சாதாரண வாட்ச்மேன் புள்ள தானடா நீ. சரி விடுங்க, ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணன் பெத்து வச்சிருக்கோம். அவன் ஏன் வெயில போய் சொல்றீங்க? நீங்க தான் ஒரு நடை போயிட்டு வாங்களேன். நீ இப்படியே செல்லம் கொடுத்து கொடுத்து அவனை கெடுத்து வச்சிருக்க. அவன் என்ன சின்ன பிள்ளையா? தடி மாட்டு மாதிரி வளர்ந்துருக்கான். அவனுக்கு என்ன திருஷ்டி வேண்டி இருக்கு? இத பாருங்க, அவன் என்னதான் பெரியவனா வளர்ந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் பச்சை குழந்தைதான். அதாவது குழந்தை குட்டி இல்லாத வீடு இந்த ஏரியாவில ஏழு எட்டு இருக்கு. நம்ம குழந்தை ரோட்ல குறுக்கு மறுக்குமா போகும்போது அவங்க எப்படி எல்லாம் விரிச்சு பாக்குறாங்க தெரியுங்களா? அதுக்காக தாங்க நான் திருஷ்டி சுத்தி போட்டேன். பள்ளி மாமா உனக்காக அஞ்சு ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். புச்சி அடாடாடா, என் பழனி ராசா, உனக்கு தான் குழந்தை மேல எவ்வளவு ஆசை. அஞ்சு நிமிஷம் இதை பார்க்கட்டா, உனக்கு தூக்கமே வராது போல் இருக்க. ஒரு முக்கியமான விஷயம், கொஞ்சம் உப்பும் ஒரு நாலஞ்சு வரமுழக எடுத்துட்டு வாங்க. எதுக்கு ராசா? விஷயம் எனக்கு நீ எடுத்துட்டு சொல்றேன். கொண்டாட ராசா, என் புச்சி கண்ணு, என் சோமி கண்ணு, என் ராஜாவதி ராஜா, டிங் டிங் டிலட்டு டிங் டிங். குழந்தை இப்பதான் சாப்பிடுதுங்களா? ஆமா. நீங்க? நான் காலையில சாப்பிட்டேன். ஓஹோ, இந்தாப்பா. கொஞ்சம் குழந்தைய அப்படியே மடியில் உட்கார வச்சுட்டு கிழக்க பார்த்த மாதிரி உட்காருங்க. திரும்புங்க. எதுக்கு உட்காருங்க சொல்றேன்? பழனிசாமி சொன்னா ஏதாச்சும் அர்த்தம் இருக்கு. திருப்பி உட்காருடி. மூணு தடவை துப்புங்க. ஏன் தம்பி? திருஷ்டி குழந்தைக்கு தானே? ரெண்டு குழந்தைக்கும் சேர்த்து தான். ஓஹோ, துப்பமா? துப்பு. நீ துப்புமா? அதான் பேர் சுத்தி பிடிச்சே. சரி சரி, இந்தாங்க இதை கொண்டு போய் அடுப்புல போட்டு வாங்க. அடாடாடா, நீ சொன்ன மாதிரி என் குழந்தை மேல எத்தனை பேர் கண்டுபட்டிருக்கோமோ, பட்டாசு மாதிரி படப்படன்னு போயிடுப்பா. அதாவதுங்க, குழந்தை குட்டி இல்லாத வீடு இந்த ஏரியால ஏழு எட்டு இருக்கு. நம்ம குழந்தை ரோட்ல குறுக்க மறுக்க விளையாடும் போது அவங்க எல்லாம் எப்படி எல்லாம் வெறிச்சு பாக்குறாங்க தெரியுங்களா? அதனாலதான் நான் திருஷ்டி சுத்தி போட்டேன். அம்மா, நேரமாச்சு, நான் ரேஷன் கடைக்கு போன, கொஞ்சம் காடை கொடு. சரிம்மா. காடுக்குள்ளேயே பணம் இருக்கு, போயிட்டு சீக்கிரமா வந்துரு. ஏன்டி ரேஷன் கடை தெரியாதானே எப்படி போக? நாலு பேருக்கிட்ட விசாரிச்சா போச்சு. என்னங்க இது? நான் ஒரு திருக்கு எதுக்கு நாலு பேருக்கிட்ட விசாரிக்கணும்? நானே உங்க பொண்ணு கூட போய் ரேஷன் கடையை நானே காட்டி நானே ரேஷன் வாங்கி கொடுத்து கூட இருந்து நான் கூட்டு வரேன். பின்ன என்னடி தம்பி, பேச துணையா இருக்கும், போயிட்டு சீக்கிரமா வந்துரு. போயிட்டு வரேங்க. வாங்க போலாம். ஜாக்கிரதப்பா. சரிங்க, பத்திரமா நான் கூட்டு வந்துறேன். வாடி போ. வாங்க பத்திரமா வாங்க. பாத்து ஏன் சார்? என்ன? ஒண்ணு இல்லைங்க, ஏதோ மறந்து வச்சிட்ட போலக்கு. பை கார்டு எல்லாம் இருக்கு, கார்டுக்குள்ள பணம் இருக்கு, வேற என்ன? எல்லாம் சரியா இருக்குங்க, நம்ம புறப்படலாம். நான் கூட அதுதான் நினைச்சேன். காலையில் நம்ம
வீட்டுக்கு ரேஷன் வாங்க சொன்னதுக்கு மாட்டேன்னு சொல்லிட்டமே, இப்ப அடுத்தவங்க வீட்டுக்கு ரேஷன் வாங்குறத பார்த்தா அப்பன் தோட உரிச்சிருவானே. என்னடா பண்ணிட்டு இருக்க? சும்மாதான். சும்மா நடுவீதல நிக்கிறது? சும்மாதான். வீட்டுக்கு போடா. நீங்க போங்கப்பா, நான் அப்புறமா. நீ வீட்டுக்கு போ. நீங்க போங்கப்பா, நான் அப்புறமா பின்னாடி போய்க்கிறேன். சொல்லிட்டே இருக்கேன்ல, போடா. ஏய் 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 இல்லப்பா, ஏய் நிக்கடா, ஏய் நிக்க. ஏய் இப்ப என்ன அண்ணாமத்தை கிடைச்ச பொருள்தானப்பா? எல்லாரும் பாத்திருக்கீங்கல்ல, ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பங்கு வேணும். எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சுக்குவான். எடுப்பா, கையில வெள்ளி போட. என் பையன் தான் பாத்திருக்கான், அவனுக்கு ஒரு பங்கு போட. போடுப்பா, இன்னொரு கையை போட. நான் தான் பாத்திருக்கேன், எனக்கு ஒரு பங்கு போட. உன்னால ஒரு கிலோ அரிசி எனக்கு லாபம், வீட்டுக்கு வந்து சேரு. என்ன பழனிசாமி, ஒரே சோக ஜீதமா நின்னுட்டு இருக்கீங்க? ஒரு 25 ரூபா பணம் இருக்கா? பணமா? எதுக்கு? அரிசி வாங்கிட்டு வந்த, எல்லாம் போச்சு, எல்லாம் பிரிச்சுட்டாங்க. அரிசி போயிடுச்சா? 25 ரூபா கொடுக்கறியா? தர்றேன், விஷயத்த சொல்லுங்க. வா சொல்றவா. டேய் டாமி, உனக்கு இந்த பிஸ்கட் மட்டும் இல்ல, கிரீம் பிஸ்கட் வேணாலே 25 ரூபாய்க்கு வாங்கி தரேன். ஆனா நான் சொல்ற வேலையை மட்டும் கரெக்டா செய்யணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணாடி போட்ட ஒரு இந்தி பண்டிட் நம்ம வீட்டுக்கு வருவான். 1/2 கிலோ கறி எடுக்கிற அளவுக்கு 4 கடி கிடைச்சிடணும். நீ கடிக்கிற கடியில அவன் கதை கிட்ட என்ன சொல்லும் தெரியுமா? ஐயோ என்னாச்சு சார்? ராஜேந்திர வீடு கண்ணாடிக்காரன் வந்துட்டான், நீ கடிக்கிற கடையில அவன் வீட்டு பக்கமே வரக்கூடாது. என்ன போடா, சீக்கிரம் போ, போ சீக்கிரம் போ, போ போ. நாய்க்கும் எனக்கும் ஒரு பிணைப்பு உண்டு, அதனால தான் எங்கு சென்றாலும் கிராஜா கூட செல்கிறேன். ராஜேந்திரா, பழகிற விஷயத்துல நான் சாந்த ஸ்வரூபி, ஆனா பாட விஷயத்துல எதிர்மறையா இருப்பேன். இதை நீ புரிஞ்சுக்கணும். ஓகே சார், எனக்கு படிப்பு தான் சார் முக்கியம். சொந்த மருமகனா நினைச்சு என்ன எப்படி வேணாலும் நடத்துங்க சார். ஓகே, வாக்கா பேட்டா இது பாடத்துடைய பெயர். நான் படிப்பேன், நீ பின்னா சொல்லிட்டு வரணும். ஓகே, ஏ காவுமே ஏ கிசான் போதும் பாட்டி. காலையில காலேஜுக்கு போன பிள்ளை சாயங்காலம் ஆச்சு வளர்ற பிள்ளை இல்ல, பயிர் பொக்குன்னு போயிடும். சாப்பிடு கண்ணா, சாப்பிடு. ஏ கவுமே ஏ கிசான் சும்மா இரு, குழந்தை சாப்பிடுது இல்ல. ஏ காவ் மே ஏ கிசான் ரகதாத்தா சொல்லுப்பா. ஏ காவ் மே ஏ, உனக்கு ஒரு தரம் என்ன அறிவில்ல? குழந்தை சாப்பிடுது. சாப்பிடு ராஜேந்திரா, சாப்பிடு. பாடம் முக்கியம் இல்ல, லட்டுதான் முக்கியம். உங்க பாட்டி சொல்றாங்கல்ல, சாப்பிடு. ஏன் பாட்டி, பாடம் முடிஞ்சது இப்ப நான் ஊட்டி விடக்கூடாதா? ஏ, நான் ஊட்டி விட்டதுக்கு அப்புறம் பாடம் சொல்லி கொடுக்க போறானா? ஏன்பா ராஜேந்திரா, இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கே, உங்க பாட்டி கெடு சொல்லக்கூடாது. பாட்டி,
வாத்தியாருக்கு ஒரு லட்டு கொடு பாட்டி. ஏ வரும்போதே வீட்டுல தின்னிட்டு தான் வந்திருப்பா, ஏண்டாப்பா அப்படித்தான? எப்படியாவது கொஞ்சம் பயந்த மாதிரி நடிச்சீங்கன்னா அது போதும். பொண்ணு பொங்க வந்தாலும் வந்துட்டாரு, சீக்கிரம் போங்க. ஹலோ, எந்த ஊரு? வெரி குட், வெரி குட். இது என்ன கட்ட போன அமைச்சா? வீர பரம்பரை. போய் இவங்க அடி வாங்குறாங்களே, வீர விளையாட்டுல எப்ப சுறுப்பா இருக்கலாம். போச்சு, என்னங்க இது? வாங்கின கடனை கேட்டா கொலிச கையில கொடுக்கறீங்க. எங்கிட்ட காசு பண்ண ஒண்ணு இல்லடா, வீட்டுல எல்லாம் தேடி பார்த்துட்டேன், பெட்டி படிக்க எல்லாம் கையில கிடைச்சது ஒண்ணுதான். ஒண்ணு அடமான வச்சுக்கோ, இல்லன்னா கொண்டு போய் வித்துக்கோ. சரி, குடுக்கறத ஒரு ஜதையா கொடுத்தா வாங்கின கடனை அடைச்சிடலாம்ல. இதுக்காக போய் நான் நாலு வீட்டுல திருடிட்டு வரேன், போனடே. குடுக்கறாப்புல குடுத்துட்டு பின்னாடியே போலீஸ் அனுப்பிச்சிடாதீங்க. அப்ப நான் வரட்டுமா? வர்றேன். ஏய் குருவா, நில்லடி, கொஞ்சம் இந்த குடிசை கொடு. ஏன், எதுக்கு? குருவா சொல்றேன், ஒரு அஞ்சு நிமிஷம் இங்கே இரு, நான் ஏத்து வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் திருப்பி கொண்டு வந்து குலுசு உங்கையிலே கொடுக்குறேன், அப்புறம் நீ போலாம். அட விஷயத்த சொல்லுங்க. அட, அந்த வீட்டுல அந்த பொண்ணு தனியா இருக்கா, இந்த குலுசை கொண்டு போய் அந்த பொண்ணு கையில கொடுத்து இது உங்களதான் பாத்து சொல்லுங்கன்னா என்னோட இல்லாம்பா. சரி, வீதியில கிடந்ததுங்க, இதை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துறேன்னு சொல்லிட்டு வந்து உங்கையிலேயே கொடுத்துறேன். சும்மா இருக்கிற பொண்ணுகிட்ட இந்த குலுசை கொண்டு கொடுக்கணும், அப்புறம் போலீஸ் அது இதுன்னு ஒண்ணுமே புரியலையே. அட பைத்தியக்கார, அந்த பொண்ணு இது என்னோட இல்லைன்னு சொன்ன உடனே ஐயோ அப்ப அடுத்தவங்க பொருளுங்க, இதன் கையில வேணா நான் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துறேன்னு சொன்னதும் என் மேல ஒரு உயர்வான அபிப்பிராயம் வருது. லவ் பண்றதுல ஒரு டேட்டிக்ஸ் வரட்டுமா? வணக்கங்க. வாங்க. எங்க அப்பா தாத்தா ஒருத்தர் இல்ல? யாரும் இல்ல. அம்மா இருக்காங்க. ஓஹோ, வேற ஒண்ணு இல்ல, நம்ம வீட்டு வாசலுக்கு முன்னால இந்த கொலுசு கிடந்தது. ஒருவேளை நம்ம பப்பி தான் இருக்குமோ எடுத்துட்டு வந்தேன், பாருங்க. உங்களுக்கு நீங்க வச்சுக்கோங்க, ஒருவேளை வேற யாராவது நான் உடனே கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்து வந்துறேன். ஏன்னா அடுத்தவங்க பொருள் கையில வச்சிருக்கிறதுனா எனக்கு நெருப்பு வச்சிருக்க மாதிரி, நல்லா பாத்து சொல்லுங்க. ரொம்ப தேங்க்ஸ். இது நம்ம பப்பியோட கொலுசுதா? என்ன பிரதர்? ஒண்ணும் இல்ல தாத்தா,
நம்ம பப்பி கொலுசு வெளிய போட்டா சார்தா கொண்டு குடுத்தாரு. வெரி குட் வெரி குட். நீ தான் ஜென்டில்மேன். அடுத்தவங்க பொருள் மேல ஆசைப்படப்படாது. நீ எப்பவும் இப்படியே இரு. எனக்கு பசிக்குது. சாப்பாடு போடமா? கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. என்னதுப்பா? ஆமா என்ன அது தட்டு வெத்தலை பாக்கு உன்னை ரூபாய் காணிக்க என்னப்பா அது? சார் காமா பயில்வானோட சிஷியன் சோமா பயில்வான் நீங்க தானே சார்? எஸ் எஸ் சோமா பயில்வான் நான் தான். காமா பயில்வானுடைய ஒரே ஒரு சிஷியன். சார் நான் உங்ககிட்ட சிஷியன் ஆகணும். சிஷியனாவா? ஆமா எப்படி திடீர்னு உனக்கு இப்படி ஒரு யோஜனை வந்துச்சு? சார் முந்தா நாள் ரெண்டு ரவுடிங்க அடிச்சீங்களே அது கண்கொள்ளா காட்சி சார். அத பாத்தியா நீ? ஆமா சார். இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணம் சார். இந்த வயசுல இப்படி ஒரு பணம் இருக்குன்னு சத்தியமான எதுவும் இருக்கா இல்ல சார்? இன்னும் நிறைய இருக்கப்பா அப்பப்ப காட்டுவேன். சார் உங்க வீர பராக்கிரமத்தை பார்த்ததுக்கு பின்னாடி எனக்கு எப்படியாவது உங்ககிட்ட சிஷியனாக ஆசை வந்துருச்சு சார். வெரி குட் வெரி குட் வெரி குட். ஜெயாமா பையனுக்கு ஒரு டம்ளர்ல மோர் குடு. பேர் என்ன சொன்ன? வெங்கட். வெரி குட் வெங்கட். நீ எங்கிட்ட சிஷியனா வர்றது பெரிய காரியம் இல்ல. ஆனா அதுல பல விதமான சோதனைகளும் இருக்கு. காலையில தேக பயிற்சி, மத்தியானம் தேக பயிற்சி, சாயந்தரம் தேக பயிற்சி. நீ பாக்ஸிங் கத்துக்கிறதுக்குள்ள கிட்டத்தட்ட 6 மாசம் தேக பயிற்சியிலேயே இருக்கணும். புரியுதா சார்? எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி சார், நான் தினம் காலையில 6 மணிக்கு உங்க வீட்டுக்கே வந்தேன் சார். எந்த மாதிரியான தேக பயிற்சி வந்தாலும் பரவாயில்ல சார், நான் முகம் சொல்லிக்காம செய்வேன் சார். வெரி குட் வெரி குட். அப்போ நாளைக்கு காலையில 6 மணிக்கெல்லாம் கரெக்டா நீ என் வீட்டுக்கு வந்துடுற. கட்டாயம் வந்துடுற சார். அதை விட வேற வேலை என்ன சார் எனக்கு? இவ்வளவு கஷ்டப்பட்டதே இதுக்காக தானே சார். இந்தாங்க குடி 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 குடி. அப்ப நாளை காலை 6 மணிக்கெல்லாம் வந்துட்டா சார்? நாளைக்கு வரும்போது இந்த மாதிரி குழாய் எல்லாம் போட்டுட்டு வரப்படாது. ஆஃப் ஹேண்ட் அதாவது சார் பணிகள் இங்க போடுவாங்க. அதுக்கு பேர் என்ன? கேன்வாஸ். கேன்வாஸ் கேன்வாஸ் இதெல்லாம் போட்டுட்டு வரணும். ஓகே. அப்போ நான் போயிட்டு வரட்டுங்களா? ஏன்னா சொல்ல ஓர் கொடுத்தாங்களே. போயிட்டு வரேங்க போயிட்டு வரேன். பாய் போயிட்டு வரேங்க. பாய் பழனி சார் கொஞ்சம் இங்க வாங்களே. என்னங்க? சாரி சார், நீங்க காலையில கொடுத்த பொலிஸ் இல்ல அது எங்களுக்கு நினைச்சு எடுத்துட்டேன். மம்மி வந்த பிறகுதான் எங்களுக்கு பெட்டிக்குள்ள இருக்குன்னு தெரிஞ்சது. தெரியாம எடுத்ததுக்கு பரவாயில்ல விடுங்க. அதனால என்ன, ரெண்டு ஒரே மாதிரி இருந்திருக்கும். நீங்க அடையாளம் தெரியாம வாங்கிருப்பீங்க. இதுக்கு போய் சாரி எல்லாம் சொல்லிட்டு. சரி அதை கொடுங்க. அப்பவே உங்ககிட்ட திருப்பி கொடுக்கலாம். நான் வீட்டுக்கு வந்தேன், நீங்க இல்ல. அடுத்தவங்க பொருள் கையில இருந்தா நெருப்பு மாதிரி. அது உங்களுக்கு இல்லன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுக்கணும்னு நீங்க காலையில சொல்லல. அதனால நீங்க இல்ல, நானே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துட்டேன். போலீஸ் ஸ்டேஷன்லயே கொடுத்துட்டீங்களா? ஆமா சார். அது ஏதாவது உங்களுக்கு சங்கடமா? நோ நோ நோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அது அடுத்தவங்க பொருள் எப்படி இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் தான் போகணும். அது நீங்க கொடுத்தா நான் கொடுத்தா என்ன? கரெக்ட் கரெக்ட் சார். நல்ல மனசு உள்ளவங்க அப்படித்தான் செய்வாங்க. நான் சார் யார சார் தேடுறீங்க? உங்க பாட்டி இல்லையே. அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க சார். சரி சரி சீக்கிரம் பார்த்து முடிச்சிருவோம். பாப் கா பேட்டா. பாப் கா பேட்டா. ஏக் காவ் மே ஏக் காவ் மே ஏக் கிசான் ஏக் கிசான் ரக தாத்தா ரகு தாத்தா ரக தாத்தா ரகு தாத்தா ரகு தாத்தா இல்லப்பா ரக தாத்தா ரகு தாத்தா ரக ரக இங்க இருந்து இங்க இருந்து சொல்லணும். சொல்லு ரக ரக என்னப்பா இதுக்குதான் எங்க வீட்டுல டியூஷன் வேணாம்னு சொன்னேன்.
பேசாம உங்க வீட்லயே இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காரு. இப்ப கூட கெட்டு போகல. பேசாம நாளையில இருந்து டியூஷன் உங்க வீட்லயே வச்சுக்கோ. ஆமாப்பா, நாளையில இருந்து நீ எங்க வீட்டுக்கு வந்துரு, அங்கே டியூஷன் வச்சுக்கலாம்ப்பா. பப்பி, யாரு பாது? நான் தான் பழனிச்சாமே. உள்ளவா. பப்பி, என்னம்மா உடம்புக்கு என்னமா பண்ணுது? ஐயோ என்னங்க சொல்லுங்க, என்ன பப்பி உடம்பு சரியில்லையா? ஆமா சார், எங்க பப்பி மூணு நாளா ஒண்ணுமே சாப்பிடல, எது கொடுத்தாலும் வாமிட் பண்ணுது. ஏங்க டாக்டர் கிட்டயாவது கூட்டு போனீங்களா? என்னத்தப்பா டாக்டர் கிட்ட போறது? அங்க போனா நிறைய மாத்திரை எது கொடுப்பாரு, இல்லைன்னா ஊசியை போடுவாரு. எனக்கு என்னமோ சீர்கட்டி இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா எப்படிமா? அதுக்கு என்ன வைத்தியமா? அது பண்ணி பாக்கலாம்ல. சீர்தட்டுக்கு என்ன வைத்தியம்னு நான் வேணா எங்க அம்மா போய் கேட்டு விட்டுங்களா? உங்க அம்மா கிட்ட என்னத்தப்பா போய் கேக்குறது? என்ன வைத்தியம்னு எனக்கு தெரியும். சீர்தட்டை குணப்படுத்தணும்னா ஒரு கழுதை வேணும்ப்பா. அது யாரு போய் கொண்டு வர்றது? கழுதையா? கழுதையை வச்சு என்னங்க பண்றது? கழுத காதை கீறி நாலஞ்சு சொட்டு ரத்தம் எடுத்துக்கணும்ப்பா. ரெண்டு மூணு சொட்டு நெத்தியில தேய்க்கணும். ஒரு சொட்டு பால்ல விட்டு கலந்து கொடுக்கணும். கழுத மூக்க நல்லா கெட்டியா புடிச்சுக்கணும்ப்பா. தப்புன்னு விடணும். அந்த காத்து இந்த புள்ள முஞ்சில படணும். சீர்தட்டுக்கு இதான்ப்பா நல்ல வைத்தியம். பழனி சார், உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன், எப்படியாவது ஒரு கழுதையை பிடிச்சிட்டு வாங்க சார். கழுதை எங்க போய்? பிளீஸ் சார், பப்பினா எனக்கு ரொம்ப உயிர். இந்த மாதிரி நேரத்துல நீ உதவி பண்ணா லைஃப்ல உங்களை மறக்கவே மாட்டேன். ஏமா பெரிய பச்சலா பேசுற? நீ கேட்டு பழனி ராஜா மாட்டே நான் சொல்ல போகுது. ஏரா சார், சரி போயிட்டு போய் கழுதையை பிடிச்சிட்டு போயிட்டு வர. சும்மா நை நை நச்சரிக்காதீங்க பழனிசாமி, நம்ம கழுதை வராது. அந்த குழந்தைக்கு உடம்பு சௌரியம் இல்லைங்கிறதுக்காக என் கழுதையை கேக்குறீங்களா? வேற எங்கேயாவது போய் கேளுங்க, போங்க. டேய் பாவண்டா, அந்த குழந்தை உடம்பு சரியில்லாம படுத்திருக்கிறத பாக்குறதுக்கு படிதாபமா இருக்கு. ரெண்டு சுற்று ரத்தத்துல கழுதை உயிரா போயிட போகுது. உடனே கொண்டு கொடுத்தா பிளீஸ். இங்க பாருங்க பழனிசாமி, உங்களுக்கு அந்த பொண்ணு மேல லவ்வா இருக்கலாம், அதனால அந்த குழந்தை உங்களுக்கு பெருசா இருக்கலாம், எனக்கு என் கழுதை தான் பெருசு. வேணா அந்த காது இருக்கிற இடத்துல வைத்தியம் பாக்குறதுக்கு என்ன செலவாகுதோ அதை நான் கொடுத்துறேன்டா. எவ்வளவு தருவீங்க? ஒரு அஞ்சு ரூபா கொடுக்குறேன். எதுக்கு? கடலை பொறி வாங்கி சாப்பிடறதுக்க? இருபத்தஞ்சு ரூபா கொடுத்தா கழுத மேல கைவீங்க, இல்ல இடத்த காலி விட்டு போய்கிட்டே இருங்க. இருபத்தஞ்சு ரூபாயா? அநியாயத்து கேக்குறடா. ஒரு பதினஞ்சு ரூபா தரேனே. பாத்தீங்களா, இருபத்தஞ்சு ரூபா கொடுங்க, இல்ல இடத்த காலி விட்டு போங்க. தயவு செஞ்சு சொல்றேன், போங்க. மனுஷங்க வேலை பார்க்க விடுங்க, போங்க. சரி கொடுக்குறேன். எப்ப கழுதை கொடுக்கும்போது கொடுக்குறேன். என்னங்க? வணக்கங்க. நீங்க யாரு? என்ன தெரியலீங்க? வெங்கட், வெங்கட். அன்னைக்கு கூட நீங்க மோர் எல்லாம் கொடுத்தீங்களே, நான் கூட உங்க தாத்தா கிட்ட பாக்ஸிங் கத்துக்கிறக்க இந்த குருதட்சணை காணிக்கலாம் வச்சு. ஐயோ ஆமா சார், ஐம் சாரி, நான் மறந்தே போயிட்டேன். அன்னைக்கு உங்க பேண்ட் ஷர்ட்ல பாத்து இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ல பாத்தோம்னு அடையாளமே தெரியல. இந்த ட்ரெஸ்ல சின்ன பையன் அழகா இருக்கீங்க. அன்னைக்கு நீங்க கூட புடவையில இருந்தீங்க, இன்னைக்கு பாவாடை தாவணியில் உங்களை பாக்குற போது ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி அழகாவே இருக்கீங்க. ஆமாங்க, உங்க தாத்தா எங்கீங்க? உன்னத்தான் ரொம்ப நேரமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். கமான் 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 கமான், நல்லாரு நல்லாரு. பாத்தியா, இதெல்லாம் எக்ஸசைஸ் உண்டான கருவிகள். நான் செய்யணுமா சார்? அதுக்கு இன்னும் ரெண்டு மூணு மாசம் இருக்கு. முதல்ல நீ கத்துக்க வேண்டிய எக்ஸசைஸ் எல்லாம் நிறைய இருக்கு. முதல்ல சிற சாத்தனம், அதாவது தலைகளை நிக்கணும். தலைய கீழே வச்சு காலை மேல தூக்கணும். சார் வீட்டுல பெட்ஷீட் தலை இருந்தா கொடுத்தீங்கன்னா? என்ன படுக்க போறியானே? சொல்றத செய்யமே. வலிக்குது சார். ஐயோ, என் மன மரியாதை எல்லாம் போகுது. வீட்டுக்கு வாடா, வீட்டுக்கு வாடா, அவளை கவனிச்சுக்கிறேன். வாடி. ஏண்டா வேலை வெட்டி இல்லாம சுத்துறேன்னு சாப்பாடு போட்டா இப்படி கழுதை புடிச்சிட்டு தெரியலையே. உன்ன வீட்டுக்கு வாடா, பேசிக்கிறேன். ஐயோ தலையெழுத்து, இப்படி ஒரு புள்ள வந்து வாச்சிருக்கு. காந்திஜி அடிச்சான.
லவ் பண்ணாம போயிட்டா சத்தியமா சொல்றேன் நீ தீண்டடா சொல்லவா பேத்தி மேல இருக்கிற லவ் காத்தா இத்தனையும் வாங்கிக்கிறேன் நாளைக்கு உன் பேத்தி மட்டும் என்ன லவ் பண்ணாம போயிட்டா உன்னை குறவழி கடிச்சிருவேண்டா நீங்க எவ்வளவு வேணாலும் என்ன திட்டுங்க எப்படி வேணாலும் எனக்கு வேலை கொடுங்க அதை பத்தி எனக்கு கவலை இல்லை ஆனா உங்க பொண்ணை மட்டும் எனக்கு நீங்க கட்டி கொடுத்துருங்க நீங்களே எனக்கு அத்தையா வரணும் இதுதான் என் லட்சியம் அத்தை ரெண்டு பேரும் சேர்ந்து வச்சலையா எங்க பண்ணிட்டு கோவிந்தசாமி வீடு தெரியுமா தெரியாதுமா திருச்சிராட்ட புதுசா குடி வந்தாங்க தெரியாதுமா அவங்க மாமனார் கூட குஸ்திவாதியா இருக்க அது தெரியாதுமா பேரு கூட சோமபயில் வேணுங்க அது தெரியாதுமா போமா சாவு ராஜ்குமார் காலையில வந்து லோலோயா இங்க கேட்டு பாருங்க ஹிந்தி பண்ணிட்டு கோவிந்தசாமி வீடு தெரியுமாங்க தெரியாதுமா திருச்சில இருந்து புதுசா குடி வந்தாங்க தெரியாதுமா அவங்க மாமனார் கூட குஸ்தி பாத்தீங்களா தெரியாதுமா போமா பேரு கூட சோக பயில் வானுங்க அட போமா தெரியாது அடடா பெரிய சொல்லியா போச்சு அட தெரிய வந்து சொல்லலாம் போயா எங்கம்மா பேர சொல்லியாச்சு ஊர சொல்லியாச்சு உத்தியோகத்தையும் சொல்லியாச்சு ஆனாலும் யாரு கேட்டாலும் தெரியாது தெரியாதுங்கிறாங்க அத்தை பேரு ஊரு உத்தியோகம் இதெல்லாம் சொல்லி அட்ரஸ் கேட்டா நிச்சயமா கிடைக்காது வேற விதமா தான் கேட்கணும் எப்படி வேற விதமா எஸ்கியூஸ் மீ சார் என்னங்க ஒண்ணு இல்ல ஒரு வீட்டு அட்ரஸ் தொலைச்சிட்டோம் அந்த வீட்டுல 16 17 வயசுல ஜெயா ஜெயான்னு ஒரு அழகான பொண்ணு இருக்கா ஜெயாவா திருச்சில இருந்து புதுசா குடுத்தனு இருக்காங்க அவங்க தானே ஆமா அவங்க அப்பா கூட இந்தி பண்ணிட்டு ஐசி கோவிந்தசாமின் பேரு அவங்க தானே ஆமா அவங்க தாத்தா குஸ்தி வாத்தியார் சோமநாத அவங்க தானே ஆமா அவங்க அம்மா லட்சுமி அம்மா அவங்க தானே ஆமா அவங்க தங்கச்சி பேரு பப்பி அவங்க தானே ஆமா ராமசாமி பிள்ளை தெரு புது நம்பர் 8 பழைய நம்பர் 18 வீட்டுக்கு முன்னால இடது பக்கம் சின்ன சின்ன வலது பக்கம் பெரிய சின்ன கதவு பச்சை பெயிண்ட் சன்னல் பச்சை பெயிண்ட் அதுதான் அவங்க வீடு அட கஷ்டகாலமே அப்பன் பேரை சொன்ன ஊரை சொன்ன உத்தியோகத்தை சொன்ன அவன் தெரியாது தெரியாதுன்னு சொன்ன 16 வயசு பொண்ணு ஜெயான்னு சொன்ன உடனே பூர்வீகத்தையே சொல்றானே கொஞ்சம் விட்டு வச்சா உடம்புல இருக்க மச்சத்தையே சேர்த்து சொல்லிடுவா போல இருக்க பாமா ருக்மணியா சவிக்குமா வீட்டுக்காரெல்லாம் சவிக்குமா என்ன மரம் ஏதோ இந்த சவிக்கே இருக்கட்டே இந்த பையன் என்ன தப்பு பண்ண இந்த அடி அடிக்கிறீங்க இது தொழில் விட்டு நீ ஒண்ணு கண்டுக்காத உள்ள போ ஏமா யார் வந்திருக்கா பா அதான் நேர்லயே வந்து
கலா சாகித்யே கலா சாகித்யே மில்காக மில்காக குட் மார்னிங் அங்கிள் குட் மார்னிங் குட் மார்னிங் வாங்க வாங்க சௌக்கியமா இருக்கீங்க ரொம்ப சௌக்கியம் இந்த ஊர்ல எப்படி இருக்கு நல்லா இருக்கு நல்லா அந்த காலேஜ் விட இந்த காலேஜ் பரவாயில்லை ரொம்ப பிரமாதம் உள்ள போமா हमारे क्या सर देश का ये बंगे इतिहास वो सुनने का रंगला सर किरचिल तो अदर कांगला आई बोले तो बोले तो बोले सर बोले सर बोले सर किन्हें दिया इधे उनके ताता और पापा आलू को राला कांडेट पड़ी चिटी इंदारी अड़ी किरंदे यारी बंगे और तब पर राजेंद्र इन और तब पर बैंकर और तब हिंदी कटिक अंदर करे इन और कुश्ती कटिक अंदर करे இப்படி அடி வாங்குறத விட சும்மா இருக்கலாம் யாரோட வருக்குனியா அட அடையாளம் தெரியல என்ன போல தடியா இருக்கியே ஊர் எல்லாம் சௌக்கியமா இருக்கங்களா நல்லா இருக்கங்கம்மா அம்மா ருக்குனியக்கு இங்க நர்சால கடிச்சிச்சு இனிமே இங்க போக போறதா உனக்கு பேய் சொல்லிக்கு ஆள் கடச்சாச்சு ஏமா காபி சாப்பிட்டியா ஏண்டி காபி போட்டு குடிச்சியா இல்ல பேசிட்டு இருந்தேன் பேச்சுக்கு ஆள் கடச்சா போதும் பேசிட்டே இருக்கியா இருமா காபி போட்டு கொண்டு வர நீ ஏன்டா கையில வச்சிருக்கிற கீழ அடிக்கு வைய இது யாருது எங்க அத்தை அலுப்பு நல்லா தூங்கு இவங்க உங்க சொந்தக்காரங்களா ஆமா கிச்சிலிருந்து வந்திருக்காங்க பக்கத்தை விட்டு ருக்மணி அக்கா ருக்மணி அக்காங்களா வணக்கம்ங்க நான் என் பேர் பழனிசாமி ஏத்து விட்டு நாக்குறேன் என்ன பத்தி சொன்னீங்களா சொல்லல அப்புறமா சொல்லுங்க அப்புறமா சொல்லுவாங்க கேட்டுக்கோங்க நான் இந்த வீட்டுக்கு இதெல்லாம் நான் தான் வாங்கிட்டு வருவேன் எல்லா வீட்லயும் நான் தான் உதவியா இருப்பேன் உட்காருங்க பரவாயில்ல சரி போயிட்டு வரேன் அப்புறமா வரேன் போயிட்டு வரேங்க போயிட்டு வரேன் போயிட்டு வரேங்க யாரடி இது புது கிராக்கி அவர்தான் சொன்னாரே பேர் பழனிசாமி எடுத்து விடுனே பாவோ ஒண்ணுமே தெரியாது ரொம்ப அப்பாவி என் அம்மா என்ன வேலை சொன்னாலும் சரி சகிக்காம செய்வாரு உங்க வீட்ல எல்லாமே ஆச்சரியமா இருக்கு என்ன ஆச்சரியம் இல்ல பழனிசாமி வெங்கட் ராஜேந்திரன் இந்த மூணு பசங்களோட வயசை பாக்கும்போது அவங்க இந்த வீட்டுக்குள்ள வந்து இவ்வளவு கஷ்டப்படுறாங்கனா ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன் உள்நோக்கமா அப்படினா நான் இங்க தான் இருக்க போறேன் इन रे मूल करेक्टा चल इणिया कुछ अलजुक्त अम्मा पड़नी मिशन मवरी मिलुकेा टी कड़क उ அவங்க கூட வீட்ல இல்ல ஆக அந்த பொண்ணு மட்டும் தனியா தான் இருக்குது இப்பவாவது தைரியத்தை வரவழைச்சிட்டு மனசை திறந்து நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படினு போய் சொல்லுங்க போங்க நிஜமா வீட்ல ஒருத்தர் இல்லையே சத்தியமா யாரும் இல்ல இன்னும் லேட் பண்ணீங்க உங்களுக்கு வயசாயிடும் ஆமா இப்ப நான் ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன் பாத்தியா லெட்டர் இத போய் எப்படியா இன்னைக்கு அந்த பொண்ணையில குடுத்துட்டு தான் போறேன் போங்க சீக்கிரம் போங்க கடவுள் உங்களை காப்பாற்றுவார் போங்க போங்க லவ் லெட்டர் கொண்டு போறேன் பேட்டா செருப்பு விழ போதோ அதே சப்பல் விழ போதோ அதே அதிசயத்தை பொறுத்தது நம்ம வீட்டுக்கு நாலு வீடு தள்ளி ஒரு சின்ன கலாட்டுங்க நான் போய் எல்லாம் சரி பண்ணிட்டு வரேன் அவ்வளவுதாங்க என்ன கலாட்டா பெருசா ஒண்ணு இல்லைங்க அந்த வீட்ல ஒரு வயசு வந்த பொண்ணு உங்க மாதிரி பாருங்களேன் அந்த வீட்டுக்கு ஒரு பையன் வந்துட்டும் போயிட்டு இருந்தான் இது எம்மாருன்னு பாருங்களேன் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தரை பார்த்து மனசார ஒன்றி போய் ஒரு தெய்வீகமான லவ் உண்டாயிருச்சுங்க இது வீட்ல தெரிஞ்சு பெரிய கலாட்டுங்க இதுக்கு போய் எங்க சிரிக்கிறீங்க இல்ல நீங்க லவ்னு சொன்னேனே எனக்கு திருச்சி ஞாபகம் வந்துச்சு திருச்சியா திருச்சில என்னங்க இல்ல எங்க வீட்டுக்கு ஒரு பையன் இந்த மாதிரி தான் அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு இருப்பான் அசல் உங்கள மாதிரி ரொம்ப அடக்கமா இருப்பான் ஒரு நாள் இந்த ராஸ்கல் என்ன பண்ணா தெரியுமா என்னங்க பண்ணா எனக்கு ஒரு லவ் லெட்டர் கொடுத்துட்டான் லெட்டர் கொடுத்துட்டாங்க நீங்க என்னங்க பண்ணீங்க ஒண்ணு பண்ணல சைலண்டா கால் இருக்குற செருப்ப கழட்டி பலார் பலார் நான் விட்டேன் என்ன பேச மாட்டீங்க நான் செஞ்சது கரெக்ட்டானே கரெக்ட் கரெக்ட் தாங்க ஆனா தப்புங்க என்ன தப்பு சொல்லுங்க என்ன தப்பு நீங்க ஜெயகாந்தன் சாரோட சமூகம் என்பது நாலு பேர் இந்த புத்தகத்துல இருக்கு அந்த கதையை படிச்சிருக்கீங்களா இல்ல அந்த கதையில இங்க ஒரு ஸ்கூல் வருது அந்த ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பையன் இன்னொரு பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்தான் அந்த பொண்ணு என்ன பண்றா அந்த லெட்டரை கொண்டு போய் டீச்சர்ட்ட கொடுத்துறான் அந்த டீச்சர் அந்த பையனை என்ன பண்ணிருப்பான் நீங்க நினைக்கிறீங்க என்ன பண்ணிருப்பாங்க நாலு ஆளு அரஞ்சி அந்த பையனை வீட்டுக்கு அனுப்பிப்பாங்க அங்க தான் நீங்க தப்பு பண்றீங்க அந்த இடத்துல நீங்க
ஜெயானந்த் சார கவனிக்கணும். அந்த பையன் மன்னிச்சு விட்டுறாரு. அது எப்படி? ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு லவ் லெட்டர் எழுதிருக்கானா? அது எவ்வளவு பெரிய தப்பு, அது எப்படி மன்னிக்கலாம்? கரெக்ட்ங்க, இப்படிதான் எல்லாரும் கேட்டாங்க. ஆனா அதுக்கு ஜெயானந்த் சார் என்ன தெரியுமா விளக்கம் தர்றாருங்க? ஒரு பையன் ஒரு பெண்ணிடம் தனக்குள்ள காதலை அவ்வளவு மரியாதையாகவும் அவ்வளவு பயபக்தியுடனும் அவ்வளவு ரகசியமாகவும் கடிதத்தின் மூலம் நாகரிகமாக வெளியிட்டிருக்கிறான். அதாவது அந்த பெண்ணை தனது வாழ்க்கை துணைவியாக அமைத்துக் கொள்ள ஆண்மையோடு அவளது சமூகத்தை கேட்கிறான். அந்த பெண்ணுக்கு அவனை பிடிக்கவில்லை என்றால் அந்த கடிதத்தை கிழித்து போட்டிருக்கலாம், அல்லது பிடிக்கவில்லை என்ற ஒரே வார்த்தையில் கூறி அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கலாம். அதை விட்டுவிட்டு அந்த கடிதத்தை பகிரங்கப்படுத்தி அவனை கேவலப்படுத்துவது எந்த விதத்தில் நியாயமாக இருக்க முடியும் அப்படின்னு ஜெயகாந்தன் சார் சொல்லியிருக்காருங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவர் சொல்றது நியாயம் இருக்கா இல்லைங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு நாகரிகமான முறையில காதலை வெளிப்படுத்தணும்னா அதுல பெஸ்ட் மெத்தட் லவ் லெட்டர் தாங்க. அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா பதில் எழுதலாம், இல்ல கிழிச்சு போட்டுடலாம். அதை விட்டுட்டு நாலு பேர்த்து முன்னால சிறப்பு அடிக்கிறேங்கிறது எவ்வளவு பெரிய பாவங்க. சரி சார், நான் தப்பு பண்ணிட்டேன். பாவம் அந்த பையன், நாலு பேருக்கு முன்னால ரோட்ல வச்சு செருப்பால் அடிச்சுன்னு நினைச்சு பார்த்தா அவசரப்பட்டு கிழிச்சிடாதீங்க. அப்படி கிழிச்சாலும் பரவாயில்ல, வீட்டுல யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. நாளைக்கு நான் வரேன். ஒரு நாள் கூட அவருக்கு பாட தெரியும்னு சொல்லவே இல்ல. காலேஜ் டே ஃபங்க்ஷன் நான் பாட போறேன், அவசியம் நீங்க வரணும்னு கூப்பிட்டப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவர் பாடத்துல ஆச்சரியம் இல்ல, என்ன பாட போறாருன்னு கவனி, அதுல தான் ஆச்சரியம் இருக்கு. ரம் பபப ரம் பபப ரம் பபப ரம் ரம் பபப ரம் பபப மேரி பியாரி தில் கி ராணி பியார் கரேங்கா தீவானா. அடிவம் மேலே ஆசை, எது உன்னாலே நான் கத்துக்கிட்ட பாஷை. மேரி பியாரி தில் கி ராணி பியார் கரேங்கா தீவானா. சொந்தம் இருந்தா சொர்க்கம் தெரியும், ஆனா அதை நான் இன்னும் பார்க்கல. உள்ளபடியே சொல்ல நினைச்சேன், வார்த்தை ஏதும் எனக்கு கிடைக்கல. வார்த்தா போது மேரே ராணி ஷோலே கரசு ஹே குரு பாணி. படுத்தா உறக்கம் இல்ல, பகலில கனவுல தொல்ல மேகும் யாரு கர்த்தாகும். மேரி பியாரி ராணி பியார் கரேங்கா தீவானா. அடிவம் மேலே ஆசை, எது உன்னாலே நான் கத்துக்கிட்ட பாஷை. மேரி பியாரி தில் கி ராணி பியார் கரேங்கா தீவானா.
இந்த மனசும் இந்த வயசும் எண்ணோ எண்ணோ எல்லாம் இன்பமே உள்ள வரைக்கும் சொல்லி ரசிக்கும் சொந்தம் தந்தா போதும் என்றுமே நினைச்சா எனக்கு இனிப்பா இருக்கு இனிமே தினமும் தரணும் எனக்கு மனசோ சுகமா இருக்கு மறந்தா பயமா இருக்கு மேகும் யாரு கர்த்தாகும் மேரி பியாரி துல்கி ராணி யாரு கரேங்கா தீவானா அடிவம் மேல எது உன்னால நான் கத்துக்கிட்ட பாஷை மேரி பியாரி துல்கி ராணி யாரு கரேங்கா தீவானா என்ன சிரிக்கிற சொல்லு இல்ல முத நாள் ஜெயகாந்த புஸ்தகம் மூலியமா லவ் லெட்டர் கொடுத்துட்டாரு ரெண்டாவது ஸ்டேஜ்ல பாட்டு பாடுற சாக்குல ஐ லவ் யூன்னு சொல்லிட்டாரு மூணாவது ஆள் எப்படி சொல்ல போறாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நிச்சயமா நேருக்கு நேர் சொல்ற அளவுக்கு பழனிசாமிக்கு தைரியம் கிடையாது ஏன்னா உங்க அம்மா கிட்ட அவருக்கு ரொம்ப பயமும் மரியாதையா இருக்கு அதனால வேற ஏதாவது புது விதமா தான் சொல்லுவாரு ஆதி பராசக்தியை நாக்கில வச்சுக்கிட்டு அடுக்கடுக்கா பல விஷயங்களை சொல்றேன் கவனமா கேட்டுக்குங்க பழைய நம்பர் 18 புது நம்பர் 8 இந்த எட்டாம் நம்பர் வீட்டுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லு ஜெக்கம்மா அது காரணம் நான் சொல்றது அத்தனை அப்படி நடக்க போகுது கவனமா கேட்டுக்குங்க இந்த எட்டாம் நம்பர் ஜெயாங்கிற பாப்பா இருக்குது அந்த பாப்பாவுக்கு கூடி சீக்கிரமே கல்யாண விஷயம் வரப்போகுது ஜெக்கம்மா சொல்றா ஜெக்கம்மா சொல்றா ஜெக்கம்மா சொல்றா நாளை காலையில சூரிய உதயத்துல கடிகாரத்துல மணி 7 காட்டும் போது உழைச்சு முடிக்க வாசப்பக்கமா வந்து நிக்கணும் வாசப்பக்கமா வந்து நின்று தென்கிழக்கு திசையை பார்த்து திரும்பி நிக்கணும் அந்த தெருக்கிழக்கு திசையில இருந்தா பாப்பாவை கட்டிக்க போற மாப்பிள்ள வர போறான் அந்த மாப்பிள்ளோட அங்க அடையாளத்தை சொல்றேன் கவனமா கேட்டுக்க தாயி மாப்பிள்ள சிகப்பு மில்ல கருப்பு மில்ல ரெண்டும் கலந்த மாநிலம் எல்லாம் கேட்டுக்க தாயி மாப்பிள்ள மாநிலம் மாப்பிள்ள உனக்கு சொந்தம் இல்ல வந்தம் இல்ல ஆனா பக்கத்துலதான் வீடு இருக்கு கவனமா கேட்டுக்க தாயி பக்கத்துலதான் வீடு இருக்கு காலையில 7 மணிக்கு கண்ணதிர வருவாரு கண்ணதிர வரும்போது கருப்பு சட்டு வெள்ளை பேண்டு போட்டிருப்பாரு கவனமா கேட்டுக்க தாயி கருப்பு சட்டை வெள்ளை பேண்டு மறந்துடாதம்மா கருப்பு சட்டை வெள்ளை பேண்டு காலையில 7 மணி காலையில 7 மணி கருப்பு சட்டை வெள்ளை பேண்டு எக்கம்மா சொல்றான் நான் சொன்னா கண்டிப்பா நடக்கும் தாயே வரட்டுமா மறந்துடாத கருப்பு சட்டை வெள்ளை பேண்டு காலையில 7 மணி காலையில 7 மணி கருப்பு சட்டை வெள்ளை பேண்டு எக்கம்மா சொல்றா எக்கம்மா சொல்றா ஜெய் எக்கம்மா என்ன அதாவது காலையில 7 மணிக்கு நான் என் வீட்டு வாசல்ல வந்து நிக்கணுமா அந்த நேரத்துல என்ன கட்டிக்க போறவர் வருவாரா ஓஹோ ரொம்ப சந்தோஷங்க அவர் எப்படி இருப்பாரு அடையாளம் சொல்லி இருப்பானே
அதாவது என்ன பேண்ட் என்ன ஷர்ட்டுன்னு சொன்னாரே, வெள்ளை ஷர்ட் கருப்பு பேண்ட். வெள்ளை ஷர்ட் கருப்பு பேண்ட்ங்களா? இல்ல இல்ல, கருப்பு ஷர்ட் வெள்ளை பேண்ட். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அது வந்து கருப்பு ஷர்ட் வெள்ளை பேண்ட் தான் எல்லாரும் வழக்கமா. நான் கூட பாத்தீங்களா, இப்ப கருப்பு ஷர்ட் வெள்ளை பேண்ட். இல்ல இல்ல, எனக்கு நல்லா தெரியும், வெள்ளை ஷர்ட் கருப்பு பேண்ட் தான். எங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க, கருப்பு ஷர்ட் வெள்ளை பேண்டா தாங்க இருக்கும். கேடவே கிடையாது, எனக்கு நல்லா கேட்டுச்சு, வெள்ளை ஷர்ட் கருப்பு பேண்ட். வெள்ளை ஷர்ட் விட கருப்பு ஷர்ட் தான் கரெக்டா இருக்கும். ஐயோ ஐயோ, அங்க பாருங்க, வெள்ளை ஷர்ட் கருப்பு பேண்ட். மணி வேற கரெக்டா ஏன் அடிக்குது, அவர் தாங்க என் மாப்பிள்ளை. கதவை மாத்தி சொல்லி இப்ப கதைய மாறிட்டு போல இருக்க. Excuse me, Mr. I.C. Govindswamy இந்தி பண்டிட் விடி தானே? ஆமா, எங்க அப்பா. அவர் இப்ப வீட்ல இருக்காரா? இல்ல, வெளிய போறாரு. எப்ப வருவாரு? அவர் சாயங்காலம் வருவாரு. எத்தனை மணிக்கு வருவாரு? அவர் 6 மணிக்கு வருவாரு. சரி, வந்தாருனா மிஸ்டர் சூரிய பாபு ஆர்ட்ஸ் காலேஜ் ப்ரொஃபசர் வந்தாருன்னு சொல்லுங்க. ஏதாவது விஷயம் இருந்தா சொல்லுங்க, நான் எங்க அப்பா கிட்ட சொல்லிடுறேன். வேண்டாம், நானே பாத்து பேசிக்கிறேன். இல்ல பரவாயில்லை, நீங்க சொல்லுங்க. பரவாயில்லை, நான் 6 மணிக்கு வரேன். நீங்க சாயங்காலம் வருவீங்களா? கண்டிப்பா வரேன். இதே ட்ரெஸ்ல வருவீங்களா இல்ல வேற ட்ரெஸ்ல வருவீங்களா? ஏன், இது நல்லா தானே இருக்கு? இல்ல, இது நல்லா இருக்கு, பட் இதோட நல்ல ட்ரெஸ்ல வாங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன? இப்ப சொல்லுங்களேன். இப்ப வேண்டாம், நீங்க சாயந்தரம் வாங்க, நான் தனியா சொல்றேன். சரி, சாயங்காலம் வரேன். கண்டிப்பா வரீங்களா? கண்டிப்பா வரேன். சரி, உங்க பேர் என்ன சொன்னீங்க? சூரி பாபு. நல்லா இருக்கு, அழகா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். அப்ப நான் போயிட்டு வரட்டுங்களா? போயிட்டு வாங்க. அப்பா வந்தாருன்னா சொல்லுங்க. சரி, பை பை. பை, see you, see you, bye bye. பழனிசாமி சார், மாப்பிள்ள ரொம்ப நல்லா இருக்காருல்ல? அவன் கூட போல இங்க கண்ணாடி போட்டிருக்கான். நீங்க கூட கண்ணாடி போட்டிருக்கீங்க. இது கூலிங் கிளாஸ். அது கூலிங் கிளாஸ். இவ்வளவு நல்லா இங்கிலீஷ் பேசுறாரு, ஹவு ஸ்வீட் இஸ் நோ. நான் கூட இங்கிலீஷ் பேசுறேன், 8 கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். நான் இங்கிலீஷ் பேசி நீங்க பார்த்தது இல்லையே? எங்கிட்ட யாரும் பேசல, நானும் பேசுறது இல்ல. அந்த குடுகுடுப்புக்காரன் சொன்னது அவன் சொல்றதா நீங்க நம்பாதீங்க. இந்த ஏரியா குடுகுடுப்புக்காரன் சரியில்ல, அவன் சொல்றது எதுவுமே நடக்கிறது இல்ல, அவன் ஃப்ராடு. பரவாயில்ல, அவ சாயங்காலம் வந்த உடனே தனியா கூட்டிட்டு போய் குடுகுடுப்புக்காரன் சொன்ன விஷயத்த அப்படியே சொல்ல போற. நீங்க சார், பழனிசாமி சார், பழனிசாமி சார். ரொம்ப கோச்சிட்டார் போல இருக்கு. ஐயோ அம்மா, மூணு பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க, எதை சாங்ஷன் பண்ணலாம் இருக்க? என்ன, யார செலக்ட் பண்றதுன்னு குழப்பமா இருக்க? நிஜமா நீ யாரையும் லவ் பண்ணல? பின்ன யோசிக்க என்ன இருக்கு? உங்க மூணு பேரும் எனக்கு பிடிக்கலன்னு ஓப்பனா சொல்ல வேண்டியதானே? பாவங்கா, என் மேல இருக்கிற லவ்ல அந்த மூணு பேரும் எங்க வீட்டுல எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது. இப்ப போய் அவங்கள பிடிக்கலன்னு சொன்னா அவங்க மனசு எவ்வளவு சங்கடப்படும். அதுக்கு நீ என்ன பண்ணுவ? அது அவங்க தலையெழுத்து. இல்ல, இவ்வளவு நாளா இவ்வளவு இதா பழகிட்டு இப்ப திடீர்னு மூஞ்சில அடிக்கிற மாதிரி உங்களை பிடிக்கலன்னு சொல்றதுக்கு எனக்கு சங்கடமா இருக்கு. ஜெயா, நீ நினைக்கிற மாதிரி இந்த மூணு பேருமே இத பெரிய துக்கமா எடுத்துக்கிற கேரக்டர்ஸ் இல்ல. நீ லவ் பண்ணலன்னு தெரிஞ்ச மறு நிமிஷமே அவன் துண்ட காணும் துணிய காணும் இடத்த காலி பண்ணிடுவான். அப்புறம் ஜென்மத்துக்கும் வீட்டு வாசல் பக்கமே வரமாட்டான். இல்ல ருக்மணி அக்கா, இது வரைக்கும் வேணா நீங்க சொன்னது சரியா நடந்திருக்கலாம், ஆனா இப்ப சொன்னது தப்பு. நான் லவ் பண்ணலன்னு சொன்னா ஓடி போற அளவுக்கு ஒன்னும் உங்க மோசமான ஆளுங்க கிடையாது. எப்ப போல எங்க வீட்டுக்கு வருவாங்க, என் கூட பழகுவாங்க. சரி, இது வேணா நமக்குள்ள ஒரு சேலஞ்சாவே இருக்கட்டும். நாளைக்கு அந்த மூணு பேரையும் ஏதாவது ஒரு புது இடத்துக்கு வர சொல்லி
நான் என்ன சொல்றனோ அப்படியே அவங்க கிட்ட சொல்லு. அதுக்கப்புறம் அவங்க வீட்டு வாசலுக்கு வராங்களான்னு மனசு வரல, அதனால உங்களுக்கு ஒரு உண்மைய சொல்ல போறேன். நான் இந்த ஊருக்கு வந்த புதுசுல ஒரு நாள் நான் சினிமா பார்த்துட்டு வரும்போது ஒரு ஆள் எனக்கு எடுத்துட்டான். நான் தமிழ் பொண்ணு, அதனால அந்த ஆளை தான் கல்யாணம் பண்ண வேண்டியதா இருக்கு. என்ன மன்னிச்சிடுங்க. ஐயோ அப்பா, என்ன பாச்சி, தலையில எல்லாம் ஒரே கட்டா இருக்க, என்ன பாச்சி? பாருங்கக்கா உட்காருங்க. என்ன பாச்சி, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும்னு சொல்லுவாங்க, கேளுங்க. வீதி அவரே விளக்கமா சொல்லுவார். நான் வர்றேன். என்ன பாச்சி, காலேஜ்ல இருந்து பஸ்ல வந்துட்டு இருந்தேனம்மா, வீதியில நடந்து வந்துட்டு இருந்தேன். வீதியில இருந்து நம்ம சந்து மூல திரும்பி இருப்போம்மா. தென்மேற்கு திசையில இருந்து நான்கு கற்கள் சர்ரு சர்ருன்னு மின்னல் வேகத்தை வந்து தாக்குச்சுமா. ஒவ்வொன்னு செங்கல் மாதிரி இவ்வளவு பெருசு இருக்குமா. உங்களை யாருப்பா கல்லால அடிச்சாங்க? உங்களுக்கு யாருப்பா எதிரி? நானும் அதே நோக்கத்தோடு தாமா அப்படியே திரும்பி பார்த்தேன். தூரத்துல வெகு தூரத்துல ஒரு உருவம் போயிட்டு இருந்துச்சுமா. அது வேற யாரும் இல்லம்மா, எங்கிட்ட டியூஷன் படிச்சானே அந்த ராஜேந்திர அம்மா. ராஜேந்திர, ராஜேந்திரனா? அவரே இப்ப உங்களை அடிச்சாரு. நானும் அதைத்தாமா நினைச்சேன். ராஜேந்திரா, இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்டேன். அங்கிருந்து வந்தாம்மா, காயத்துக்கு மருந்து போட போறான்னு நினைச்சேம்மா. பக்கத்துல வந்து நின்னா, தூரத்துல இருந்து அடிச்ச கல்லு சரியா பட்டிருக்கா சார் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருந்து நாலு கல்லு எடுத்து சரு சருன்னு அடிச்சுட்டாமா. அப்பா, ஐயோ அப்பா. சரிப்பா, கொஞ்ச நேரம் நீங்க போய் படுத்து ரெஸ்ட் எடுத்துங்க. சரிம்மா. திருச்சி இந்த டிரான்ஸ்பர் ஆகிற போது ஜோசியக்காரனை பார்த்தேன். வாழ்க்கையில போல நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொன்னான். முதல் மாற்றமே இப்படி ஆயிப்போச்சு அப்பா. அம்மா, என்ன தாத்தாஜி, என்ன எப்படி இருக்கீங்க? வாங்க உட்காருங்க. வாங்க, காலையில போகும்போது நல்லா போனீங்க, இப்படி வரப்போவது பிச்சைக்கார மாதிரி வரீங்களே. உட்காருங்க. என்ன தாத்தாஜி? ஏம்மா, நான் டீ குடிக்கலாம்னு ரோட்டு பக்கம் போய்கிட்டு இருந்தேன். என் சிஷியன் வெங்கிட்டு நின்றுகிட்டு இருந்தேன். சார், எங்க வீட்டு பக்கம் டீ ரொம்ப பிரமாதமா இருக்கு, வாங்க சார்னு கூட்டிக்கிட்டு போனேன். நான் டீ குடிக்கும் போது ஏதோ ஒரு மாத்திரையை போட்டு கலந்தேன். என்னடான்னு கேட்டேன். வைட்டமின் ஏ அப்படின்னா, உடம்புக்கு தெம்புன்னு நானும் குடிச்சிட்டேமா. அப்புறம் கொஞ்ச நேரத்துல என் கண்ணெல்லாம் கிருகிருன்னு சுத்தி பயக்கமாகி விழுந்துட்டேன். முடிச்சு பாக்குறேன், பார்த்தா பாலடைஞ்ச வீடு. அங்க நான் என்ன நிலைமையில நின்னு தெரியுமா? குருவே, என் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லாரு, நல்லாரு. என்னை எப்படி சித்தரா வந்திருக்க? அடி வர்றாரு காணாத அடிமா. நானாவது கணக்கோட அடிச்சேன், அவன் கணக்கு வழக்கு இல்லாம இடி மாதிரி அடி அடிச்சு போட்டான். எலும்புகளான் ஒரு மாவா போச்சு. ஏமா, கொஞ்ச நேரம் நான் உள்ள போய் படுத்துக்கிறேன். சரி தாத்தா, நீங்க போய் படுங்க. யாரு உள்ள படுத்துருக்கிறது? அப்பா. கொப்பனா, டேய் இது பண்ணிட்டு கட்டிலோட்டு கீழே இருங்கடா, நான் படுக்கணும். ஏமா, அவனும் கட்டு கட்டி இருப்பானாட்டு இருக்குது.
அவன் எங்க போய் மாட்டினா? ராஜேந்திரன் கிட்ட. தெரியுமா, அவன் அந்த தூண்ல வச்சு சொத்து 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 சொத்துன்னு முட்டும் போதே நான் நினைச்சேன் இப்படி மாட்டுவான் அப்படின்னு. குடும்பமே கத்தா. சரி நீங்க. ஐயோ அம்மா. என்ன கருத்து, அப்பாவும் தாத்தா இப்படி அடிபட்டு கிடக்குறாங்க, நீங்க பாட்டு சிரிச்சுட்டு இருக்கீங்களே. நான் என்ன பண்ண சொல்றேன் சீன், அப்படி இவங்க அடிபட்டாலும் பரவாயில்ல, ஆம்பளைங்க உங்க அம்மா பத்தி நினைச்சு பாத்தியா? பழனிசாமி கிட்ட அம்மா தினமும் வேலை வாங்குவாங்க, அம்மா வேற அரிசி கடைக்கு போயிருக்காங்க. அந்த ஆள் கோபத்துல ஏதாவது பண்ணிட்டாருன்னா இருக்க, நான் போய் பாத்துட்டு அம்மா வழியில யாரோ தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போனாங்க, இதெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துற சொல்லி சொன்னாங்க. பேப்பர் பாத்தியா? நான் காலையில சிந்துபாத் கதை படிச்சிட்டேன். அது இல்லம்மா, இங்க பாத்தியா யாருன்னு தெரியுதா? இது யாருடைய போட்டோ? நல்லா உத்து பாரு. எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஆனா ஞாபகம் இல்லப்பா. நல்லா பாருமா, திருச்சியில இவனை நீ அடிக்கடி பாத்திருப்ப. ஞாபகம் இல்லப்பா. இவன் வேற யாரும் இல்ல, என்னுடைய ஸ்டூடெண்ட். இன்னைக்கு காலையில டாக்டர் படிப்புக்காக அமெரிக்கா போயிருக்கான். என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தன் அமெரிக்கா போறது இதுவே முதல் தடவை. எனக்கு அவ்வளவு பெருமை தெரியுமாமா? கரெக்ட்பா, ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஆமா, இந்த ஸ்டூடெண்ட் உங்ககிட்ட எத்தனை வருஷம் படிச்சாரு? ஒரு வருடம், ஒரே ஒரு வருடம். அப்ப நான் எலிமெண்ட்ஸ்ல வாத்தியாரா இருந்தேன். இவன் என்கிட்ட ஒன்னாம் கிளாஸ் படிச்சான் அப்படின்னு 12 உயிர் எழுத்துக்களை நான் தான் அவனுக்கு சொல்லி கொடுத்தேன். ஒன்னு ரெண்டுலமா 12 உயிர் எழுத்துக்கள். அன்றைக்கு நான் அந்த உயிர் எழுத்துக்களை சொல்லி தந்திராவிட்டால் இன்றைக்கு அவன் அமெரிக்கா போயிருக்க முடியாது. என்ன பத்தி நீ என்னமா நினைக்கிற? நல்ல பிளேடுப்பா. நீ என்ன சொல்ற? ஒண்ணு இல்ல, நல்ல பிளேடுன்னு சொன்ன. புரியுது புரியுது புரியுது. நீ என்ன ரம்பம் சொல்ற? ரம்பம் என்பது வேறு, பிளேடு என்பது வேறு. ரம்பம் பற்களுடையதாக இருக்கும், பிளேடுக்கு பற்கள் கிடையாது, ஒரே சீராக நேர்கோட்டில். என்னங்க, என்ன விஷயம்? வீட்டுல ஏதாவது வேலை செய்யறதுக்காக அம்மா என்ன கூட்டு வர சொன்னாங்களா? ராஜேந்திரனும் வெங்கட்டும் பண்ண அநியாயத்தை பாத்தீங்களா? நான் உங்களை காதலிக்கலன்னு தெரிஞ்ச உடனே எங்க அப்பாவையும் தாத்தாவையும் போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டாங்க. ஆமாங்க, நான் கூட அந்த விஷயத்தை கேள்விப்பட்டேன். என் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது. அவங்க சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆமா, பெரிய மன்னிப்பு. நீங்க மட்டும் என்னவா, உங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசமே இல்ல. ஜெயா, சாரி, நான் உங்களை பேர் சொல்லி கூப்பிட்டேன். நான் இது வரைக்கும் உங்க அம்மாவை அடிக்கவே இல்லையே, இன்னைக்கு வரைக்கும் உங்க வீட்டுல எல்லா வேலையும் நான் தானே செஞ்சிட்டு இருக்கேன். ஆமா, இது ஒரு பெரிய விஷயமா?
என்ன ஒருத்தருக்கு எடுத்துட்டாரு, இனிமே வாழ்ந்தா அவரோட தான் வாழ்வேன்னு நான் சொன்னேன்ல. நீங்க உண்மையில நல்லவரா இருந்தா அவர் யாரு என்னன்னு தேடி கண்டுபிடிச்சு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம்ல. வாஸ்தவம் தாங்க, நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை. நான் அப்படித்தான் செஞ்சிருக்கணும். ஆனா இது என் மிஸ்டேக் இல்லைங்க. நீங்க எனக்கு கல்யாணம் தெரிஞ்சதும் மறு நிமிஷமே இந்த உலகமே எனக்கு சூன்ய மாதிரி ஆயிருச்சு. ஆனா இப்போ ஒண்ணு கெட்டு போகல. அவர் யாரு என்னன்னு சொல்லுங்க. என் உயிரை கொடுத்தாவது அவர் எப்படியாவது தேடி பிடிச்சு இந்த கல்யாணத்தை நான் நல்லபடியா நடத்தி வைக்கிறேன், நல்லபடியா நடத்தி வைக்கிறேன். என்ன லவ் பண்றேன்னு சொல்றீங்கல்ல, என் மேல இருக்கிறதெல்லாம் உண்மையானதா இருந்தா என்ன இன்னொருத்தருக்கு கட்டி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வரும்? ஜெயா, நான் உன்னை காதலிச்சது வாஸ்தவம் தான். ஆனா என்னோட காதல் அது ஒருதலை ராகம்மா. நீ யார கல்யாணம் முடிச்சாலும் பரவாயில்ல, நீ சந்தோஷமா வாழ்க்கை நடத்தணும், அதுதான்மா என் லட்சியம். அதுதான் என் லட்சியம். அவர் எப்படி இருப்பாருன்னு அடையாளம் சொன்னீங்கன்னா நான் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும்மா, சௌரியமா இருக்கும். அடையாளம் போட்டோல இருக்க என் ஸ்டூடெண்ட் தான், பேன் படிப்புக்காக இன்னைக்கு காலையில அமெரிக்கா போயிருக்கான். அந்த ஆள் போட்டோ என்கிட்ட இருக்கு, அது உங்களுக்கு கொடுக்கறேன். அவர் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு என்ன கல்யாணம் பண்ணி வைங்க. ஒரு டமாஸ் பத்தியா போண்டாவுக்கு போனா போண்டா கட்டி கொடுத்தப்ப இந்த பேப்பர், இந்த பேப்பர்ல உன்ன அப்படியே போட்டோ பிடிச்சு போட்டிருக்கான். இத பாரு, என்ன போட்டா பிடிச்சு போட்டுக்கணும் ஒருக்கா சினிமாவில் ஆயிட்டு கொடுக்க கூப்பிட போறானோ? நீ இல்ல வாத்தியார, இது வேற ஆளு. ஏண்டா கஸ்மாலா, இது நான் இல்ல. நீ இல்ல வாத்தியார, இது வேற ஆளு. ஏண்டா இது மெய்யால நான் இல்ல வாத்தியார. அந்த சொந்த ஒரு திருச்சி வாத்தியார, மேல்நாட்டு படிப்புக்காக அமெரிக்கா போய்க்கிறான். அதான் மேல்நாட்டு பயணம் சொல்லி பேப்பர்ல போடுங்க வாத்தியார, பயப்படாத. சொன்னா நம்ப வாத்தியார, இந்த ஆளு கோட்டு சுட்டு நாம லுங்கிச்சிப்பா, இதுக்கு நமக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்ல. ஓஹோ, ஏடா எனக்கு ஒரு சின்ன டவுட், இது மெய்யாளமே வேற ஆளா இல்ல என்ன புச்சு கொடுத்தா பிரைஸ் கிடைக்குன்னு போலீஸ்காரன் போட்டுக்கிறானா? தைரியமா இரு, இது வேற ஆளு, நம்ப, பயப்படாத. அப்ப சரி, இப்ப என்ன பண்றேன், இதை எடுத்து நேரா வீட்டுக்கு போய் நம்ம கூச்சா கிட்ட காட்டி நான் சினிமாவில நடிக்க வரேன்னு சொல்லிக்க போறேன், நம்பிக்கை வா. என்ன படி தெரியாத பாரு, அப்ப நான் வரேன். என்னடா என்ன? சாரி சார், போட்டோவை பார்த்துட்டே வந்தேன், தெரியாம பட்டுச்சு. நீ யார்கிட்ட மோதிக்கின தெரியுமா? தெரியுமாடா, நீ யார்கிட்ட மோதிக்கின தெரியாது? மெய்யால தெரியாது? தெரியாது சார. தெரியுமா தெரியாதா? சத்தியமா தெரியாது சார். சரி போ.
சார் ஒரு நிமிஷம் இல்லைங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார் சார் இவன் போலீஸ் கியாரி போட்டுமா ரொம்ப நேரம் பார்க்க பண்ணியா வர சாத்துடா நம்ம பிரிசாமி இங்க கிட்ட வந்த மாட்டா பிரிசாமி அப்படியே கொலையெல்லாம் நடுங்கி போச்சு இதே போட்டாத அந்த ஆளு கையில வச்சுக்கின்னு என்ன பாலோ பண்ணினே வந்தாமா சத்தியமா சொல்றேன் அந்த ஆளு ஜிஐடியே தான் நல்ல வேலை தப்பிச்சுக்கணும் அங்க பாரு உங்ககிட்ட தனியா பேசணும் கொஞ்சம் அப்படி வர்றீங்களா இந்த கதை தானே வாணாங்கிறது தனியா கூட்டு போயிட்டு எதா இருந்தாலும் பரவாயில்ல சபையிலே சொல்லு இல்ல சார் இது உங்க வாழ்க்கை பிரச்சனை அதான் நமக்கு வாழ்க்கையே பிரச்சனை தான்பா எதா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம கூட்டாளிங்க முன்னாலே சொல்லு என்ன நான் சொல்றது சொல்லு சார் ஜெயா தங்கமான பொண்ணு சார் கல்யாணம் பண்ணா உங்களைத்தான் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி பிடிவாதமா இருக்கா சார் தயவு செய்து அவளை ஏமாத்திராதீங்க எப்படியாவது அவளுக்கு வாழ்க்கை கொடுங்க சார் பிளீஸ் என்னடா அது புச்சாக்குது ஜெயாங்கிறான் கண்ணாலங்கிறான் என்னதான் கட்டிக்குங்கிறான் ஒரே குழப்பமாக்குத யார்பா ஜெயா ஹிந்தி பண்டிட் பொண்ணு சார் ஒரு நாள் நைட்டு சினிமா பாத்துட்டு வரும்போது இவர் அந்த பொண்ணை கெடுத்துட்டாரு அதுல இருந்து அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணா இவரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் சொல்லி பிடிவாதமா இருக்கு சார் அந்த பொண்ணுதான் இவர் போட்டோ கூட கொடுத்து அனுப்பிச்சது இப்பதான் எனக்கு விஷயம் புரியுது பாரு நீ நினைக்கிறாள் நான் இல்லப்பா நீ ஆள் மாறி வந்துட்டுப்பா பாஜார நீ சும்மாயிரு நீ இங்கே இருப்பா அப்பா நகரு எதுக்குடா நகருங்கிற பாஜார அமெரிக்காவுக்கு போயிருக்கான்னு சொன்ன பாரு அந்த ஆள் இந்த பொண்ணை கெடுத்திருக்கிறான் இவ நீ தான் அந்த ஆள் நினைச்சுக்கிட்டு உன்னை இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்றான் அதுக்கு என்னடா பண்ண சொல்ற நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இட்டார சொல்லு இட்டா வந்து என்னடா பண்றது எம்மா நாளைக்கு தான் சாராய பிசினஸ் பண்றது பெருசா ஏதாவது பிசினஸ் பண்ண வேணாம் இந்த பொண்ணை அரேபியாவுக்கு அனுப்பிச்சு அங்க வித்து விடுவோம் அரேபியாவா அது எங்கடா இருக்கு வண்டலூர் தாண்டனா சும்புவார் சத்தரா அங்க போய் விசாரிச்சா அரேபியா எங்க கீதுன்னு சொல்லிட்டு போறாங்க இந்த பாரு அந்த பொண்ணை இட்டா சொல்றதா என் பொறுப்பு விக்கிறது உன் பொறுப்பு சரி சரி நட நட இத பாருப்பா நான் அந்த பொண்ணை கண்ணாலம் கட்டிக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் ஆனா ஊரறிய கண்ணாலம் கட்டிக்க மாட்டேன் அந்த பொண்ணை இங்க கூட்டினுவா நம்ம கூட்டாளிங்க முன்னால இங்க எங்க வச்சு கண்ணாலம் கட்டிக்கிறேன் இல்ல சார் அந்த பொண்ணு வீட்டை விட்டு அப்பா அம்மா எல்லாத்தையும் விட்டுட்டு தனியா வர சொன்னா வராது சார் இந்த பாருப்பா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் வேணுமா வேணாமா வேணும் சார் வாழ்க்கை வேணுமா வேணாமா வேணும் சார் அப்படின்னா என்னுடைய காதலை இன்னும் சில நாட்களுக்கு சஸ்பென்ஸ் ஆகவே வைத்திருக்க நினைத்தேன் ஆனால் போட்டோவுடன் நீங்கள் வீதி வீதியாக அலைவது பார்க்கும் போது எனக்கு பரிதாபமாக உள்ளது அதனால் தான் உடனடியாக இந்த கடிதத்தை எழுதுகிறேன் மற்றவை நேரில் அன்பு காதலி ஜெயா என்ன லவ் லெட்டர் அதானே இல்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்திக்கு லெட்டர் எழுதிட்டு இருந்தேன் ஜெயா ஒரு வயசு பொண்ணு மொட்டை மாடி பாத்ரூம் கணத்தடி கொல்லப்புறம் இந்த மாதிரி இடங்கள தனிமையில உட்கார்ந்து ரசிக்க ஆரம்பிச்சாலே அவ ஒரு உச்ச கட்டத்துக்கு வந்துட்டு தான் அர்த்தம் கரெக்டானே ஆமாக்கா அவரை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு ஏதோ விளையாட்டுக்கு அந்த போட்டோ கொடுத்துட்டேனா அதை வச்சுக்கிட்டு அவர் அலையிறது பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு அதனால என் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் இந்த லெட்டர்ல எழுதிட்டேன் இன்னைக்கு இது அவர்கிட்ட கொடுக்க போறேன் லெட்டர் கொடுக்கறத விட நேர்ல சொன்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்காது இல்ல இல்ல இந்த லெட்டரை நான் பத்திரமா வச்சுக்க போறேன் யாருமே இல்லாத இடத்துக்கு அவரை தனியா கூட்டிட்டு போக போறேன் அந்த இடத்துல கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் யாருமே இருக்க கூடாது அங்க நாங்க ரெண்டு பேரும் மட்டும் தனியா இருக்கணும் உங்களை பார்த்துதான் சிரிச்சேன் என்ன பாத்தீங்களா ஏன்
உங்களை எதுக்கு இங்க தனியா கூட்டிட்டு வந்து தெரியுமா? எதுக்கு? பயப்படாதீங்க, படிச்சு பாருங்க, படிச்சு பாருங்க. Na 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 na
நாடாச்சு மனநாள் காண்போம் பாபா, நாம் மனநாள் காண்போம் பாபா. நீ சொல்றத பார்க்கும்போது நானும் அந்த இடத்துக்கு வந்து ரொம்ப தூரமா நின்னு அந்த காட்சியை ரசிக்கணும் போல இருக்கு. அது வேற யாரும் பார்க்க கூடாது, நான் மட்டும்தான் ரசிக்கணும். என்னங்க வணக்கங்க, நீங்க ஏதோ பேசிட்டு அப்படிங்க, நான் வேணா போயிட்டு அப்புறம் வர்றேன். இல்ல இல்ல நீங்க பேசுங்க, எனக்கு கொஞ்சம் உள்ள வேலை இருக்கு. வரட்டும் அஜயா. இதோ பாருங்க, நீங்க இப்ப என் கூட வர்றீங்க, வீட்டுல யாருக்கும் தெரியாம நம்ம ஒரு இடத்துக்கு போறோம். எங்க? அது யாருமே இல்லாத ஒரு தனி இடத்துக்கு. இன்னைக்கு நானும் உங்களை யாருமே இல்லாத தனி இடத்துக்கு கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன். எதுக்கு? உங்களுக்கு ஒரு அதிசயத்தை காட்ட போறேன். நீங்க எனக்கு காட்ட போற அதிசயத்தை விட நான் உங்களுக்கு காட்ட போற அதிசயம் ரொம்ப பெருசு. கிடையவே கிடையாது, உங்க அதிசயத்தை விட என் அதிசயம் தான் பெருசு. கிடையாதுங்க, நீங்க எனக்கு காட்ட போற அதிசயத்தை விட என் அதிசயம் பெருசு. இல்ல, என் அதிசயம் தான் பெருசு. சரி, நமக்குள்ள தகராறு இருக்கு, வெளியே போய் பேசிக்குவோம். நடங்க. நல்லா வேகமா அடியா, அரேபியா போறோம், வழியில காத்து இறங்கி போச்சா ரொம்ப ஆபத்தா போயிடும். வேகமா அடி. என்ன டேய், பொண்ணு வந்தாச்சா பாட்டி வந்தாச்சா? இன்னும் வரலப்பா. அதை சொல்லத்தான் அடிச்சு புரண்டு ஒடியாரியாக்கும். யோ சோமாரி, நம்ம என்ன சாராயா பிசினஸா பண்ண போறோம்? புதுசா பொண்ணு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம், அரேபியா போறோம், கோட்டு சுட்டு போட்டு வாயான சொன்னா லுங்கிய கட்டி வந்திருக்கிறிய, நல்லாவா இருக்குது? சரிதான்ப்பா, காட்டுல போய் இருக்கிறதா நீங்க பிராஜின்னு வைக்கீங்க, எனக்கு வேற கோட்டு லுங்கி தான் கிடைச்சது, பேண்ட் கிடைக்கல. என்ற சோமாரிங்களா, நான் லுங்கி கட்டி ஜிப்பா போட்டு நின்னா என்ன ஜோரா இருக்கும், இந்த கோட்டு பேண்ட் எனக்கு நல்லா வடக்குது. இப்பதான் வாச்சாரி ஐசா கில்லாடி கணக்கா கீரணி. என்னடா வெளிய பாத்துக்கிட்டு இருக்க, போடா பொண்ணு வந்தாச்சா பாட்டி வருதான் பாரு. என்னங்கட ஓட பெரிய பேஜாரா போச்சு, போடா. வந்தாச்சி வந்தாச்சி வந்தாச்சி, வந்துட்டான் வந்துட்டான். கதை சந்தம் கம்மிடுங்க, நாங்க ரெண்டு பேரும் போய் பார்த்து பேசிட்டு வர்றோம். யோ, நீ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ரெடி ஆயிரு. அடே சக்கரத்துல காத்திருக்கா, அமுத்தி அமுத்து பார்த்து வைடா. நட பாத்தியாரே, நட ஸ்டார்ட் பண்ற. வணக்கம் சார். வணக்கம். இதுதான் ஜெயா. பரவாயில்லையே, சொன்ன டயத்தை கரெக்டா கூட்டியாந்துட்டேன், நம்பிக்கையான ஆள் தான். யார் இவங்க? நல்லா ஒத்து பாரு. தெரியல, அவர்தான் என் மச்சினன். உங்க மச்சினன்? ஆமா, அவர்தான் உன்னை கட்டிக்கு போற மாப்பிள்ளை. மாப்பிள்ளையா? ஆமா, உன்னை ஒரு ஆள் கெடுத்துதாருன்னு சொன்னிய, அவர்தான். ஐயோ, விளையாட்டுக்கு ஒரு போட்டோவை காட்டணும், இப்படி எக்கச்சக்கமா மாட்டிக்கிட்டேனே. பாக்குறதுக்கு ரவுடி மாதிரி இருக்காருன்னு பயப்படாத, இப்ப அவர் திரும்பிட்டாரு. உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொன்னதும் சரின்னு சொல்லி சம்மதிச்சிட்டாரு சார். பத்திரமா கொண்டு போய் நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு சந்தோஷமா குடும்பம் நடத்துங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நாங்க கவனிச்சுக்கிறோம். ஜெயா, எங்கிருந்தாலும் நீ சந்தோஷமா இருக்கணுமா, அதுதான் என் லட்சியம். வாங்கிட்டு வர கொஞ்சம் வாங்க. வாத்தியார சொல்லு போடா, சோக்காக்கிறா வாத்தியார. அரேபியாவுக்கு அனுப்பிச்சா ஒரு அஞ்சாயிரமோ பத்தாயிரமோ தேர். வீட்டுக்கு போலாம். சாரி சார், எங்களை மன்னிச்சிருங்க, இந்த பொண்ணு விளையாட்டுக்காக போய் சொல்லிச்சான், நான் அதை நிஜம் நினைச்சு உங்களை எல்லாம் இங்க வர சொல்லிட்டேன். பாவம், நீங்க ஏதோ உங்க வேலை வெட்டியாவது பாத்துட்டு இருந்திருப்பீங்க, அதை கெடுத்துட்டு இருந்தா எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. சாரி சார், இந்த பொண்ணு என்னத்தான் லவ் பண்ணுதான், என்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருச்சு. ஒரு ஆறு மாசம் லவ் பண்ணிட்டு அப்புறம் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம். போயிட்டு வரட்டுங்களா? சொல்லிரு, போயிட்டு வரோம். அந்த
முட்டாள்தனமா ஜெயாவை கொண்டு போய் ரவுடி கிட்ட ஒப்படைச்சிட்டேன். பழனிசாமி, நான் ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்லயும் ஸ்கூட்டர் நிறுத்தி பொண்ணுங்களை பாக்குறது வழக்கம். அதான் பஸ் ஸ்டாப் பார்த்த உடனே பழக்க தோஷத்துல ஸ்கூட்டர் போயிடுச்சு. அப்படின்னா பஸ் ஸ்டாப்ல ஏதாச்சும் பொண்ணு வந்து நின்னு அதை பார்த்தா தான் ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆகுமா? ஆமாண்டா, ஏதாவது ஒரு பொண்ணு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தா உடனே ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆகும். போறாங்க அறுவு கட்டவனே. அப்படின்னா பஸ் ஸ்டாண்ட் ஸ்கூட்டர் நகராதா? ஏதாவது ஒரு பொண்ணு வந்தா ஸ்டார்ட் ஆயிடும். இப்ப நான் எங்க கொஞ்ச நேரம் வர்றேன். விடுங்கப்பா, எதை செஞ்சாலும் புத்திசாலித்தனமா தான் செய்யும். அங்க செக் போஸ்ட் அங்க போலீஸ்கார வர நிக்கிறான். என்கிட்ட லைசன்ஸ் வேற கிடையாது, அதனாலதான் தாண்டி வந்து. குட்டா, அவன் எதை செஞ்சாலும் காரியமா தான் செய்வான். இப்ப காரங்க நினைக்கிறீங்க என்ன பண்றது? ஒன்னும் பயப்பட வேண்டாம், கார் இந்த வழியா தான் வரும், இங்க வச்சு மடக்கிடுவோம். என்னது? ஒண்ணு சார். ஒண்ணுக்கு என்ன பைத்தியம் சார்? பொண்ணு எங்க கொண்டு போறீங்க? பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு சார். ஐ சி, ஆஸ்பத்திரி எங்க இருக்கு? அரேபியாவில கீது சார். டிரைவர், லாங் ஜேர்னி போறீங்க, பார்த்து நிதானமா போங்க. டேங்க் சார். சரி அங்க பாரு, கார் அந்த பக்கம் வந்துருப்பா, திருப்பிடா சீக்கிரம். எப்படி போறது? எந்த அரேபியா? சவுத்தா நார்த்தா? ஏண்டா எந்த அரேபியா கேக்குறது? பக்கத்துல இருக்கிற அரேபியா கேளுப்பா. பக்கத்து அரேபியா வழி சொல்லுப்பா. இப்படி சோத்தாங்க பக்கம் போய் பீச்சாங்க பக்கம் திரும்பினா அங்க ஒரு ஆலமரம் இருக்கு, அதுக்கு பதில் ஒரு ஈச்சமரம் இருக்கு. அங்க இருந்து நேரா புறப்பட்டீங்கன்னா நேரா அரேபியா தான். ரொம்ப டேங்க்ஸ்ப்பா. விடு வாடா, விடு விடு விடு. என்ன அரேபியா போறோம், திரும்பி வர போறோமோ இல்லையோ
அங்க பிரியாணி எப்படி இருக்கோ ஏதோ இருக்கோ. அதனாலதான் கடைசியா நம்ம ஊர் பிரியாணிய பெட்ரோல் காசு எடுத்து சாப்பிட்டப்பா. வராங்க இந்த நேரத்துல போய் தாராள பண்ணிட்டு அவங்க பின்னால ஸ்கூட்டர்ல வந்து இருக்காங்க. இப்ப நம்ம காரை மறைச்சாகணும். எப்படி சரி அதுக்குள்ள வச்சு காரை மறைச்சிருவோம். அவங்க போனதுக்கு அப்புறம் பெட்ரோல் வாங்கி வந்து காரை ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். சரி இறங்கி காரை தள்ளிட்டு வாங்க. இறங்கடா என்னடா சார் கார் டயரோட தாடை இந்த இடத்துல நின்னுடுச்சு. இதை தாண்டி கார் போகல. அநேகமா கார் இந்த ஏரியால தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா கொஞ்சம் தூரம் தேடி பாரு. பாருடே கார் இப்படிதான் போயிருக்குது. டயர் போன ரூட் தெரியுது பாரு. என்னடா ஒண்ணும் காணோம். ஐடியா பண்ணும்போது பேசாம இருறடே. என்னடா யோசனை பண்ற? ஐடியா பண்ணும்போது பேசாம இருங்க. அடி வாங்கிக்கல பேசாம இரு. போங்கடா நீங்களும் உங்க ஐடியாவும். டேய் என்னமோ போம்னு சத்தம் கட்டுது இல்ல. ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ
இந்த கல்யாணத்துக்கு உங்க அப்பா அம்மா சம்மதிக்க போறது இல்ல. இதான் சந்தர்ப்பம், மலை மாத்திக்கங்க. என்ன ஏண்டா அப்படி அடிக்க? நான் என்ன பவுண்டா செஞ்சேன்? உன்னை விட்டா எனக்கு வேற ஆள் கிடைக்கல, அதனால உன்னை அடிக்கிறேன். நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்க, நல்லா இருக்க. வாங்க போலாம்.